Ramesh, come on. Sorry, master. Mohan, come on. Sorry, master. Bayama. Dear students, உங்களிடம் பயமே இருக்க கூடாது. இங்க தன்னம்பிக்கை உள்ளவங்க யாருமே இல்லையா? நான் இருக்கே மாஸ்டர். கம் ஆன். நம்பிக்கை இருக்கலாம், ஆனா ஆணவம் இருக்கக்கூடாது. கம் ஆன், சியர் அப். வணக்கம்மா. வணக்கம். நீங்க என்ன? உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு ஒரே பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்த 6 மாசத்துல அவ புருஷ அவளை எரிச்சு கொண்டுட்டாமா. இந்த கேஸ்ல நீங்க ஆஜராகி. ஐம் சாரி, இந்த மாதிரி ஃபேமிலி கேஸ் எல்லாம் நான் அட்டெண்ட் பண்றது இல்ல. என் பொண்ணு உயிரோட திரும்பி வந்துருவாங்க இருக்கா? இந்த கேஸ் உங்களை நடத்த சொல்லல. நல்லவும் நடிச்சு என் பொண்ணை கொலை பண்ணவன் தண்டனை அனுபவிச்சு ஆகும். அவன் தப்பிக்க கூடாது. அது உங்களாலதான் முடியும், உங்களாலதான் முடியும். கல்யாணத்துக்கு முன்னால வரதட்சணையே வேண்டான்னு சொன்ன இவரு, கல்யாணத்துக்கு பின்னால இது வேணும் அது வேணும்னு கேட்டு பொண்டாட்டி கொடுமைப்படுத்திருக்காரு. அதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு மிரட்டிருக்காரு. பெத்தவங்க வேதனைப்படுவாங்கன்னு நடந்தது எதையும் பரிமள வெளியே சொல்லவே இல்லை. மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்தவர், மனைவி மேல உயிரே வச்சிருந்தவர், அவர் மேல அனாவசியமா பழைய தூக்கி போடுறாங்க எதிர்த்தரப்பு வக்கீலம்மா. அது எப்படி சார்? கேஸ் வெடிச்சா ஆம்பளைங்க சாகுறது இல்ல, பொம்பளைங்க மட்டும்தான் சாகுறாங்க. ஆம்பளைங்க அடுப்பு பத்திக்கிறது இல்ல, ஆம்பளைங்க சமைக்கிறது இல்ல, அதனால ஆம்பளைங்க சாகுறது இல்ல. நல்ல கண்டுபிடிச்சிட்டீங்க சார். தேங்க்யூ. எத்தனையோ வீட்டுல ஆம்பளைங்க சமையல் பண்றாங்க, ஆனா கேஸ் வெடிச்சு ஒரு ஆம்பளை கூட செத்துதான் எந்த கேஸும் வரல, எந்த நியூஸும் வரல. ஏன் உங்க வீட்டுல கூட நீங்க தான் சமையல் பண்றதா கேள்விப்பட்டேன். நல்லதானே இருக்கீங்க. உங்க வீட்டுல கேஸ் இல்லையா? வீட்டுல ஆம்பளைங்க சமைக்கிறாங்களா பொம்பளைங்க சமைக்கிறாங்கிறது இப்ப பிரச்சனை இல்ல. இவங்க எதையோ பேசி கேச திருத்த திருப்ப பாக்குறாங்க. இவர் குற்றவாளி இல்லங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு. இவர் மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்தாங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு. கோர்ட்டார் அவர்கள் விசாரிக்கலாம், எதிர்த்தரப்பு வக்கீலமா அவங்களை குறுக்கு விசாரணை செய்யலாம். ப்ரொசீட். இந்த தம்பிதான் பொண்டாட்டியை எரிச்சு கொலை பண்ணாருங்கிறத
நான் நம்ப மாட்டேன். அந்த பொண்ணு செத்தனை கூட ஷாப்பிங் போயிட்டு வந்தாங்க. அம்மா, நாங்க சினிமாக்கு போறோம், நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சின்ன பிள்ளைங்க போறப்ப நாம எதுக்குன்னு நீங்க போயிட்டு வாங்க. இப்படி போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனி க்வெஸ்சன்? நோ யுவர் ஆனர். ஐயா, 7 வருஷமா அந்த ஃபிளாட்ல நான் வாட்ச்மேனா வேலை பாக்குறங்க. அங்க குடியிருக்கிற எல்லாத்தையும் எனக்கு நல்லா தெரியுங்க. இவர் எப்ப பாருங்க, கொண்டாடி பைக்ல வச்சு சுத்திட்டே இருப்பாருங்க. எங்கேன்னு கேட்டா சினிமா பாரு, பீச்சும் பாரு, பார்க்கும் பாரு. ரொம்ப ஜாலியா இருப்பாங்க ஐயா. அன்னைக்கு கூட பால் வாங்க போகும்போது எங்கிட்ட நின்று பேசித்தான் இருந்தாரு. சவுடிக்கிற சத்தம் கேட்டு ஐயோ பரிமளான்னு அவர் ஓடுறத பார்த்தா எனக்கே பரிதாம இருந்தது சார். மிஸ் ஜோதி, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? யுவர் ஆனர், இது தனிப்பட்ட ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனையோ ஒரு குடும்பத்தோட பிரச்சனையோ இல்ல. இந்த நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை. பெண்கள் வரதட்சணை கொண்டு வர ஜட பொருளா, நாலு செவத்துக்குள்ள சுகம் தர போக பொருளா நினைக்கிறாங்க. பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிற நாட்டுலதான் அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், உயர்வு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாட்டை உருவாக்குறதுல நீதிமன்றங்களுக்கும் பங்கு இருக்கிறத மறந்துட வேண்டாம். இந்த கேஸ்ல நீங்க அவசரப்பட்டு தீர்ப்பு கொடுத்துடாதீங்க யுவர் ஆனர். இந்த வழக்கின் விசாரணை வரும் 20 தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. இந்த பரிமளா கேஸ்ல போன முறை நீங்க சாட்சிகளை விசாரிக்கலாம்னு சொன்ன போது வேண்டாம் சொன்ன இவங்க இப்ப விசாரிக்கிறது ஏன்? இந்த ஒரு வார இடைவெளியில அந்த சாட்சிகளை இவங்க மாத்திருக்காங்க, நான் சந்தேகப்படுறேன். நான் மாத்திருக்கேனா இல்ல இவர் ஏமாத்திருக்காரான்னு இப்ப தெரிஞ்சிடும். நான் எல்லா சாட்சிகளையும் குறுக்கு விசாரணை செய்ய போறது இல்ல. ஒரே ஒரு சாட்சி, வாட்ச்மேன் வடிவேலு. வடிவேலு, வடிவேலு, வடிவேலு. வணக்கம். ஸ்டவ் அடிச்ச அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அன்னைக்கு ஒரு பால் வாங்க போறப்ப எங்கிட்ட இருந்து பேசித்தான் இருந்தாரு. திடீர்னு ஸ்டவ் அடிக்கிற சத்தம் கேட்டு ஐயோ பரிமளான்னு அலறி அடிச்சுட்டு மேல ஓடினாருங்க. பார்க்க பரிதாம இருந்துங்க. அதுக்கப்புறம் நீங்க போலாம். மிஸ்டர் முரளி, வாட்ச்மேன் சொன்னதெல்லாம் உண்மையா? உண்மைதாங்க. எப்பவுமே வாட்ச்மேன் கிட்ட நின்னு பேசாத நீங்க, அன்னைக்கு மட்டும் ஏன் நின்னு பேசுறீங்க? இது கேள்வி. அன்னைக்கு பேசணும்னு தோணுச்சு பேசினேன். இது யதார்த்தமா நடக்கிறதாங்க? இது யதார்த்தமா நடக்கல. நீங்க பிளான் பண்ணி நடந்தது. ஸ்டவ் எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு பால் வாங்குற மாதிரி போயிருக்கீங்க. அதனாலதான் வெடிக்கிற வரைக்கும் வாட்ச்மேன் கிட்ட பேசி காலத்தை கடத்திருக்கீங்க. நீங்க நினைச்ச மாதிரி ஸ்டவ் அடிச்சதும் பாசத்துல அலற மாதிரி பரிமளான கொண்டாட்டி பேர சொல்லி ஓடி இருக்கீங்க. அதுதான் உண்மைன்னு நான் சொல்றேன். இல்ல, நீங்க சொல்றது உண்மை இல்ல. அப்ப பரிமளான அலறிட்டு ஒண்ணதும் பொய்னு சொல்றீங்களா? இல்ல, அது உண்மை. அந்த காம்பவுண்ட்குள்ள நிறைய பிளாட்ஸ் இருக்கும் போது சத்தம் கேட்ட உடனே எங்கேயோ வெடிச்சதுன்னு நினைக்காம மூணாவது ஃபுளோர்ல ரெண்டாவதா இருக்கிற உங்க பிளாட்லதான் வெடிச்சதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படியே வெடிச்சாலும் நெருப்பு பத்திக்கிட்டது பரிமளாவுக்கு தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? காபி போடுறப்ப சமையல் இருக்கிறதே ஏன் உங்க மனைவி பூட்டிக்கிட்டாங்க? என்ன கேட்டா அவ்வளவுதான் கேக்கணும். அவங்க வரமாட்டாங்கிற தைரியத்துல சொல்றீங்களா? சரி, எதுக்கோ பூட்டிக்கிட்டாங்க. அடுப்பு வெடிச்சு தீ பிடிச்சு எரியும் போது யாரா இருந்தாலும் அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக வெளியே ஓடி வருவாங்க. ஆனா செத்து போல உங்க மனைவி ஏன் வெளியே வரல? வர முடியாது, ஏன்னா நீங்க சமையல் அறை கதவை ஏற்கனவே வெளிப்பக்கம் பூட்டிட்டீங்க. இல்ல, நான் வெளிப்பக்கம் பூட்டல, என் மனைவிதான் உள்பக்கம் பூட்டி இருந்தா. உங்க சமையல் அறை கதவுக்கு லாக் உள்பக்கம் இல்ல சார், வெளிப்பக்கம் தான் இருக்கு. யுவர் ஆனர், அதற்கான ஆதாரம் சம்பவம் நடந்த பிளாட்ல நான் எடுத்த போட்டோஸ். அதை ஏற்கனவே நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டேன். தாலி கட்ட புருஷன் தன்னை கடைசி வரை காப்பாத்துவான்னு நம்பிக்கையோட வர்ற பொண்ணுங்களை கொடுமைப்படுத்தி கொலை செய்கிற இவர் மாதிரி நம்பிக்கை துரோகிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு கோர்ட்டார நான் கேட்டுக்கிறேன். இன்று நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அநேக குற்றங்களை விட பண ஆசையால் கட்டிய மனைவியையே கொலை செய்கின்ற குற்றம் மிக கொடுமையானது. அப்படிப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டால்தான் எதிர்காலத்தில் இதுபோன்ற குற்றங்கள் குறையும் என்ற நோக்கத்தோடு இவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது.
Your name, please? Supriya. Oh, sweet name. Mr. and Mrs. I am Mrs. Goenswami. Goenswami, where are you? Dubai. Then, who is clear? India, you can tell me who is in India. Why? Munsami is here. Who is here? He is my second husband. Too much. Tata! என்ன நின்று ஓட முடியலையா? கூடவே வந்த திடீர்னு காணாம போயிட்ட, எங்கட போன? அது தாத்தா, உங்களால வேகமா ஓட முடியாதனால பேலன்ஸ் பண்ணி ரிவர்ஸ் போயிட்டு வர்ற. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? டேய், பீச்சர ஓட வரமே, எதுக்கா வர்றோம்? உடம்ப பாத்துக்கிறதுக்கு நல்லா பாத்தியல்ல, சாக்கடிச்ச மாதிரி இருக்க. இந்த வர்ற என் வயசுக்காரனே ரொம்ப பேர் இதுக்காகத்தான் வரானுங்க. தாத்தா இத வரமா? நல்ல வேலை கூப்பிட்டாங்க, இல்லனா உங்களால ஓட முடியாம போயிருக்கும். டேய், நான் ஓடாத ஓட்டமா கேள்விப்பட்டேன். செக்க செக்கமா கடன் வாங்கிட்டு ஓடி இருக்கீங்க, அது ஒரு ஓட்டமா? கேவலமா பேசாதடா. நான் எடுத்த படத்தை வாங்கறதுக்கு எல்லாரும் பொச்சானுங்க, சொல்ல தாங்க முடியாம அதுல ஓடின ஓட்டம் தான். அப்படியா? ஒவ்வொரு படமும் மணிமணியான படம், எல்லாமே சில்வர் ஜூப்ளி 100 டேஸ். வாங்க, இத வரமா? வர்றாரு, 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 வந்துட்டாரு. என்ன இவ்வளவு நேரம்? நான் சீக்கிரமா தான் வந்துட்டு இருந்தேன். என்னாச்சு? இவன் தான் அப்பப்ப ரிவர்ஸ் போறான். டூ மச். ஐயோ, இது வேற டூ மச். சரி சரி, டைம் ஆச்சு, வாங்க சீக்கிரம் போலாம். தாத்தா போறானே, அவன் பார்வைக்கு என்ன அர்த்தம் புரியுதா? இது தெனான் ஜாகின் வரப்ப நடக்கிற விஷயம் தானே தாத்தா? அப்படி என்ன அவர் பார்வையில புதுசா அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்க போறீங்களா இல்லையான்னு பார்வையிலே கேட்டு போறான். நான் தானே பொண்ணு அப்பண்ட கொஞ்சம் தாத்தண்ட வந்துருச்சு. தாத்தா கிணத்துல போட கல்லு மாதிரியே கிடந்தா அப்படி? கல்யாணத்தை பிடிக்க கல்யாணத்தை பிடிக்கன்னு கெஞ்சா நானே கிடையாது, அது ஒத்துக்கிட்டா சரி. நான் ஒத்துக்கிற வச்சுதா கல்யாணம் நடக்கும். அது இல்ல, உங்களால முடியாத நான் சம்மதிக்க வச்சுதா எனக்கு என்ன கிடைக்கும்? மத்தியானம் சோறு கிடைக்கும். தாத்தா பரிசு என்ன கிடைக்கும்? பரிசா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன், என்கிட்ட அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ் படம் ஒன்று இருக்கு, அதை உங்ககிட்ட கொடுக்குறேன், அதை வச்சு ஓட்டி பொழைச்சுக்க. அது எவனுக்கு வேணும்? இந்த காலத்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த படம் தருவீங்களா? நான் ஒரு கல்யாணத்துக்கு சொல்றேன், 50 கல்யாணத்துக்கு கேக்குறேன். ரைட்டா கேட்டா தானே வெற்றி. சரிடா சரிடா, ஒத்துக்க வைக்கணும். தேங்க்யூ தாத்தா. சந்திரு, டேய் சந்திரு, சந்திரு, என்னடா நான் தூங்கி எந்திரிக்க மாட்டேனா? நீ தான் எழுப்புறமா? இன்னைக்கு அவன் முகத்தை பார்க்க முடியாம போயிடுச்சா? என் காதலுக்கு அவன் கெடுப்பிட்டா? சரி டீ சாப்பிடு. டீ சாப்பிட்டா தூக்கம் போயிரும். நான் தூங்கணும, தூங்கினா தான் கனவு வரும், கனவுல தான் என் காதலி வருவா. குட் நைட். மறுபடியும் என் கனவை டிஸ்டர்ப் பண்ணாத ஓடி பேரு. கனவுல வருவா, கனவுல வருவான்னு ஏன்டா இப்படி அலையிற? டேய், என்ன கடவுள் வருவான் ரொம்ப சாதாரண சொல்லிட்டு போற? அவ யார் தெரியுமா? கடவுள் எனக்காக அனுப்பி வச்ச தேவதை, என் காதலி, மை லவ். நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, காதல் காதல் ஏன் அலையற? ஜீவா காதலிச்சு பாரு, அப்ப தெரியும் உனக்கு. காதலை விட எவ்வளவு பிரச்சனை இருக்கு, வேலையா திண்டாட்டம், வேலைவாசி, வரதட்சணை கொடுமை, இப்படி பல பிரச்சனை எதிர்த்து போராட வேண்டியது தெரியுமா? கலக்காத்தாலே ஆரம்பிச்சானே. நீ இருந்தா இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்க, என்ன சாதிச்சா? ஜீவா முதல்ல நம்ம வாழ்க்கையை நம்ம பாத்துக்கணும். இருக்கிறதுக்கு இடம், மூணு வேலை சோறு, ஊடுத்துறது துணி, அப்புறம் அம்சமா அழகா ஒரு லவரு, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். அப்ப கஷ்டப்பட்ட ஜனங்களை விட கடவுளோட காதலி தான் பெருசுங்கறியா? காதலிக்கிறதுன்றது நடக்கக்கூடிய விஷயம்டா, ஜனங்களோட கஷ்டத்தை தீக்கிறது நடக்க விஷயமா? ரொம்ப கஷ்டப்பா. மனசு வச்சா எது வேணா சாதிக்க முடியும். 4 மாசமா வீட்டு வாடகை கொடுக்க முடியல, வீட்டுக்காரன் உயிரை வாங்கிட்டு இருக்கான், அதை சரி பண்ண முடியல, நீ நாட்டை சரி பண்ண போறியாக்கும். இந்த பாரு, அப்புறம் எனக்கு நல்ல வாயில வந்துடும். சந்திரே போ, வீட்டுக்காரன் வந்திருக்கான், பதில் சொல்லு. தலையை குறிஞ்சுக்கிட்டா இப்ப வராத தத்துவம் எல்லாம் பேசுறானுங்க. ஓ நீங்களா? வாங்க திரையாத்ரே, என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் ஐயா உன்ன உடனே வர சொன்னாரு. குளிச்சிட்டு வருவா, குளிக்காம வருவா? தொழிலுக்கு வர சுத்தமா குளிச்சிட்டு வாயா அப்படி சொல்லுங்க. ஏய் ஐயா வேலை கிடைச்சிச்சு, இனிமே நம்ம சோத்து பிரச்சனை, வாடகை பிரச்சனை எல்லாம் ஓவர். எப்படா யோசிக்கிற? நீ எப்படா மாற போற? கவலைப்படாதடா, மாறவே மாட்டேன். வணக்கம் தலைவா. என்ன புதுசா எதுவும் பாத்தி மாட்டிச்சா? கவனிச்சிருக்காங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு?
ஒருத்தன் குடிச்சிட்டு ஹோட்டல்ல போய் கலாட்டா பண்ணி அந்த ஹோட்டல் முதலாளி அடிச்சிருக்கான். அது நீ பண்ணதா ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டா போச்சு. நாளைக்கு கோர்ட்ல ஆஜராகணும். ஆஜரானா போச்சு. கோர்ட்டுக்கு போலாம், கூண்டுல ஏறலாம். தண்டனை ஏத்துக்கலாம். சந்திரசேகர், சந்திரசேகர், சந்திரசேகர் வந்துட்டங்க. எல்லாருக்கும் வணக்கம். சமயம் சௌக்கியமா இருக்கா? ஆத்துல மாமிலாம் எப்படி இருக்கா? ஆமா, மஞ்சு பிளஸ் டூ பாஸ் பண்ணலா? கதல கோயில தான் பார்த்தேன், பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா. சீக்கிரம் ஒரு நல்ல உடனே பார்த்து முடிச்சுங்க. வந்த வேலையை பாடுறா. புரிஞ்சிருத்தா? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. சத்தியம் பண்றேன் சுவாமி. தெரியாம தான் கேக்குறேன், நாங்க இப்படி சத்தியம் பண்ணிட்டா கோர்ட்டு நாங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஏத்துக்குமா? யுவர் ஆனர், ஒரு கொலை பண்ண ஒருத்த இது மேல சத்தியத்தை பண்ணிட்டு நான் கொலை பண்ணலன்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? எப்படி விட முடியும், எப்படி விட முடியுங்கிறேன். ஆ, தெரியுது இல்ல. அப்புறம் ஏன் தேவையில்லாம சத்தியத்தை வாங்கிட்டு கவர்மெண்ட் பணத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்றீங்க? இதோ பாருங்க, இதை நீங்க கோர்ட்டுல மறந்துட்டு தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்க. ஐயா, கூண்டுகளை நிட்டு கோர்ட்டுங்கிறத மறந்துடுவா என்ன? மிஸ்டர் சந்திரசேகர் சார், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இன்னும் இவர் கேட்கவே ஆரம்பிக்கலையே. ஆனர், நீங்க ராயல் ஹோட்டல போது கலாட்டா பண்ணதாகவும் அந்த ஹோட்டல் முதலாளி கை நீட்டி அடிச்சதாகவும் உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. நீங்க கலாட்டா பண்ணீங்களா இல்லையா? கலாட்டா பண்ணதா ஒத்துக்கிறதா சொல்லிதான் இங்க வந்திருக்கேன். அந்த முதலாளி அடிச்சீங்களா இல்லையான்னு கேக்குறேன். ஆமா அடிச்சேன். ஏன் அடிச்சீங்க? இது என்னங்க வம்பா போச்சு? அதான் அடிச்சேன் சொல்லி ஒத்துக்கிட்டேன். அதுக்குண்டா தண்டனை கொடுங்க. அதை விட்டு ஏன் எதுக்குன்னு மிஸ்டர் சந்திரசேகர், காரணம் கேட்டா நீங்க சொல்லித்தான் ஆகணும். காரணத்தை சொன்னா தண்டனை குறைச்சிருங்களா? ஆனா காரணத்தை நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயோ, நீங்க ஏன் சார் வக்கீல் பிடிச்சீங்க? படிக்கணும்னு தோணுச்சு படிச்சேன், அடிக்கணும்னு தோணுச்சு அடிச்சேன். எப்படி அடிச்சீங்க? அது ஐயோ, எப்படி சார் அடிச்சீங்க? எப்படி அடிச்சீங்க? ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். எப்படி அடிச்சீங்கன்னு அவர் தான் சார் கேட்டாரு. ராயல் ஹோட்டலில் கலாட்டா செய்து ஹோட்டல் முதலாளியை அடித்ததற்காக 4 வார காலமும், கோர்ட்டில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை அடித்ததற்காக. எக்ஸ்கியூஸ் மீ சார், இவரை நானா அடிக்கல. எப்படி அடிச்சீங்க, எப்படி அடிச்சீங்கன்னு நோண்டி நோண்டி கேட்டாரு, அடிச்சு விட்டேன். அடிச்சவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்கணுமோ அதே மாதிரி அடிக்க தூண்டினவங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்லுங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அடித்ததற்காக 4 வார காலமும், சரி, நீதிபதிக்கு யோசனை சொன்னதற்காக மேலும் 2 வார காலமும் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். வரப்போறத சொல்லவே இல்ல. என்னப்பா ஜெயிலுக்கு வரும்போது லெட்டர் போட்டு வர முடியும்? சந்திரு வாப்பா, வாப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உள்ள விசேஷங்களா எப்படி இருக்கு? இல்ல, நல்ல விசேஷம் தான். முன்னாள் மந்திரி சபையும் இப்ப உள்ள வேலை இருக்கு. அந்த போக்குவரத்து துறையில இருந்தாரு, அதனால இங்கே எங்கேயும் நகர முடியாம ஆணி அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல நிக்கிறாரு. மின்சாரம், மின்சாரம் அந்த கம்பி வாங்கின ஊழல் பண்ணாரு அந்தாளா? இப்ப நல்லாவே கம்பி நிட்டு இருக்காரு. அப்ப சத்துனவே இங்க போற சத்தே இல்லாத சோத்திரத்தை விட்டு சத்தம் எல்லாம் முடங்கி எடுக்கிறேன். சாப்பாடு தியூல் தானே வாங்கி சாப்பிடறான். ஐயோ, பெண் அடிச்சா அந்த அளவுலாம் முத ஆளா வந்து நிக்கிறான். ஜெயிலர் மொட்டையோட அராஜகம் எப்படி இருக்கு? அவனை பத்தி ஏதாவது சுத்த அயோக்கியா? ஜெயிலரே அவர் மொட்டை கூட ஸ்லோ மோஷன்ல வர்றான். வணக்கம் சார். திரும்பவும் ஜெயிலுக்கு வந்துட்டியா? உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுதா. சார் என்ன பண்ணாரு? போடுற சாப்பாடு பத்தலாம், மொட்டையை சவுட்டி எடுத்துட்டான். மொட்டையன் திரும்பவே மாட்டான். வாழ்க்கைய அழிச்சிட்டியே, உருப்படுவியா? மேடம், லிப் சிங்கல எமோஷனல் வேணும். ஓகே மேடம். அடி பாவி, அநியாயமா என் வாழ்க்கையை அழிச்சிட்டியே, உருப்படுவியா? டேக் ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வேலை எப்படி நடக்குது? கோயிங் வெரி வெல். வணக்கம் சார். வணக்கம். என்னம்மா ஜோதி, எப்படி இருக்க? சார், ஜுரம் சரியாயிடுச்சு. அது வந்து என்னம்மா அது? சார் ஸ்டுடியோக்குள்ள வந்தா எப்ப ஒன்னு பாக்காம போயிருக்காரு? ஆனா இப்ப நான் வந்தது ஒன்னு பாக்கதான். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன தெரியல, இன்னைக்கு உன் பர்த்டே. Many more happy returns of the day. நல்ல உனக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என் பேரையும் ஜோதினே வச்சிருக்கலாம். இல்ல இல்ல, உங்க பொண்ணு பேரும் ஜோதி, இவ பேரும் ஜோதி, அதனால உங்க பொண்ணுக்கு செய்யறதா நினைச்சு என்னென்னமோ செய்யறீங்களா? அதுக்காக சொன்ன. அப்ப நான் உனக்கு வசதியை பத்தி சொல்லல, உங்க புண்ணியத்துல காரு பங்களான்னு சௌரியமா இருக்கேன். அந்த அன்பை சொன்ன பிடிச்சிருக்கா?
பத்திரமா வச்சுக்கமா. புறப்படலாம் புறப்படலாம் வரங்க. இங்கே பாக்குறேன் யாரியா அவன் இந்த மாதிரி அடி வாங்குறான். அடி வாங்குறவரு தானே பாவம். அவரோட ஐஏஎஸ் ஆபீசர்ப்பா ஐஏஎஸ் ஆபீசர் அந்த என்ன தப்புனா அந்த ஆள் ஒரு தப்பும் இல்ல, நேர்மையான ஆளுதான். எவ்வளவு மந்திரி பண்ண தப்புக்கு இந்த ஆள் மாட்டிக்கிட்டான், இப்படி அடி வாங்குறான். மந்திரி இருக்கிறவன் வசதியான ஆளுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஜெயிலரும் போட்டு மாங்கு மாங்கு மாங்குறாரு. அடிக்க பயந்துகிட்டு அவன் அவன் அள்ளி அள்ளி கொடுத்துருவான். எத பணத்தை தான் குடுக்கலன்னா இப்படித்தான் அடி வாங்கி சாவணும். ஓஹோ, இவ்வளவு விவரம் இதுல போய் கேட்க வேண்டியதானே. எத பக்கா ஏன் அப்படி அடிக்கிறான்னு போய் கேட்க வேண்டியதானியா? நான் நல்லா இருக்கிறது உங்க பிடிக்கலையா? நான் போய் கேக்குறேன். உனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஜெயிலுக்கு வந்தமா திரும்பி போனமா மறுபடியும் சந்தோஷமா ஜெயிலுக்கு வந்தமான்னு இல்லாம எதுக்கு வம்ப விலைக்கு வாங்கல? அப்ப இன்னொரு நாள் ஃப்ரீயா வாங்கிக்கலாம். வாங்குறேன்
ஜென்மம் தேடினாலும் உன்னை காண மாட்டேனோ. எனக்கு வரும் நெஞ்சம் வாடினே நடிகே ஓ தேவதையே, தேடுகிறே முகவரியே. டேய் சந்திர, என்னையா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டான்? என்ன கனவா? உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு, சீக்கிரம் வா. பொண்ணா? கனவுல வந்து நேரடியா வந்துட்டாளா? இன்னைக்கு இது பார்த்தனா சேவிங் கூட பண்ணலயே, என்ன பண்றது? தேவதை, மை லவ். தேவதை, மை தேவதை. ஹலோ, ஹலோ சந்திர சார். யாரியா நீ? யாரா? நான் தான். என்ன பிரைம் மினிஸ்டர்? நான் யாருன்னு தெரிய பத்திக்கிறேன் சார் வந்திருக்கேன். அன்னைக்கு கோர்ட்ல பின்னு பின்னு பிரசஞ்சு எடுத்துட்டீங்களாமே சட்டத்தை. உனக்கு யாரு இதெல்லாம் சொன்னது? நம்ம மேடம் தான். அந்த மேடம் யாரு? என்ன 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 மேடம் யாரா? சிட்டிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லாயர் சார். பேரு ஜோதி, நான் அவங்கள பாதி, ஐ மீன் அவங்களோட பிஏ, நீதி தேவன் எம்ஏ. அவங்கள பார்த்தா லாயர் மாதிரி இருக்கு, உன்ன பார்த்தா பிஏ மாதிரி தெரியல, எம்ஏ மாதிரி தெரியலையே சார். கலரை பத்து கணக்கு தப்பா போட்டீங்க. ரிலீஸ் ஆகி வந்தவன வெளியில விசாரிச்சு பாருங்க, என் திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு எதுக்கு? வந்த விஷயத்த சொல்லுப்பா. அது ஒண்ணு சந்திர, ஏன்டா உயிரை வாங்குறீங்க சந்திர? உங்களுக்கு என்ன சொல்லுங்க? உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன? ஏதாவது அடிதடி கேச நான் தான் பண்ணு சொல்லி ஒத்துக்கணுமா? நான் ரிலீஸ் ஆகுறதுக்கு 2-3 மாசம் ஆகும், அது வரைக்கும் வேணா வாய்தா வாங்கி. இல்ல இல்ல, நீங்க உள்ள இருந்துகிட்டே இந்த காரியத்தை பண்ணணும். உள்ள இருந்தேவா? இந்த ஜெயில ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அவரை மிருகத்தனமா அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்கார் ஜெயிலர். ஆமாங்க, நான் கூட பாத்தேன். பார்த்தத நீங்க கோர்ட்ல சொன்னா போதும். சொல்லாமே? சொல்லு 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 சொல்லு. சும்மாவா? பின்ன பணமா? பணம் கேக்குறாமா? ₹5,000 தர்றப்பா. என்ன பிச்சைக்கண்ண பாக்குற மாதிரி பாக்குற? சரி, 10,000 தர்றப்பா. என் டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ற வர. என்னப்பா நீ? ஆமா, நான் பார்த்தேன்னு 3 வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு ஹைகோர்ட்ல எழுதி சொல்றியா? 3 வார்த்தை தானே, அதை நீங்களே சொல்லிடுறது. நான் சொல்றேன், அதுக்கு கொண்டு வரேன். தெரியுது இல்ல? தெரியுது இல்லடி. டியா? ஆமா, நான் இந்த ஜெயிலுக்குள்ள அடிக்கடி வந்து போறவன். ஜெயிலே எழுத்து சாட்சி சொல்ல சொன்னா நாளப்பு உள்ள வரோண்டா பின்னி போடுவாங்க, என் பொழப்பு என்னது? சரி, இப்ப என்னன்ற? உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஒரு 25 போட்டு முடியுமா? 25,000? யாமா, நம்ம நேரம் ஜெயிலே பார்த்து பேசி முடிச்சுக்கலாம். என்ன வளர்றப்பா? இல்ல கேஷா செக்கன் கிடைக்கிறேன். கேஷ கொடுங்கப்பா. ஓகே, தரேன். வார்த்தைய விட்டீங்களம்மா, வார்த்தைய விட்டீங்களே அம்மா. மிஸ்டர் சந்திரு, ஐஏஎஸ் அதிகாரி ஆரோக்கிய சாமிய உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இவரான எப்படி தெரியும்? நான் இருக்கிற ஜெயில தான் அவரும் இருக்காரு. அவர் ஜெயில இப்ப எப்படி இருக்காரு? அவர் வரும்போது நல்லா தாங்க இருந்தாரு, ஆனா ஜெயிலர் அடிச்ச அடியில இப்ப எந்திரிச்சு நடந்து வர முடியாத நிலைமையில இருக்காரு. பாவங்க அவரு. அடிக்காதீங்க அடிக்காதீங்க ஜெயிலர்கிட்ட கஞ்சினாரு. அப்படியாடா அடிக்கலன்னு சொல்லிட்டு இவர் மிதிக்க ஆரம்பிச்சாரு. யுவர் ஆனர், இவர் இதுவரைக்கும் 25 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு இருந்த ஃபிராடு போரிக்கு பித்தலாட்டக்காரர். இவர்கிட்ட இருந்து உண்மை எதிர்பார்க்கறது 5 ஓட்டல் ஆட்டுக்கால் பாய எதிர்பார்க்கிற மாதிரி. வக்கீல் சார், சாட்சி சொல்றவங்க நல்லவனா கெட்டவனா, ஆனா பொண்ணா, இந்துவா முஸ்லீமா, போலீஸா போகிறியா எல்லாம் பாக்க கூடாது. சொல்ற சாட்சி உண்மையா பொய்யான்றத மட்டும் தான் பாக்கணும். பாக்குறீங்களா? இல்ல இந்த போட்டோவை பாக்குறீங்களான்னு கேட்டேன். இந்தாங்க பாருங்க யுவர் ஆனர், இந்த போட்டோவை நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கே எல்லா உண்மையும் புரியும். எஸ் யுவர் ஆனர், ஜெயிலுக்கு இவரை பார்க்க போனப்போ யாருக்கும் தெரியாம நான் தான் கேமரா கொடுத்தேன், நான் தான் போட்டோ எடுக்க சொன்னேன். அதை பார்த்துட்டு யாரு பொறுக்கி யார் பொய் சொல்றாங்கன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க யுவர் ஆனர். இந்த போட்டோவை பொய்ன்னு சொல்றீங்களா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்? ஒரு கைதியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதுதான் ஜெயிலருடைய கடமை. அவரை கொடூரமான முறையில் ஜெயிலர் அடித்திருக்கிறார் என்பது இந்த போட்டோக்களின் மூலம் தெளிவாக தெரிகிறது. அந்த ஐஏஎஸ் அதிகாரியை உடனடியாக சிகிச்சைக்கு அனுப்புமாறு நான் உத்தரவிடுகிறேன். மேலும் ஜெயிலரை சஸ்பெண்ட் செய்யும்படி அரசாங்கத்திற்கு சிபாரிசு செய்வதோடு உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி செய்த ஜோதியையும் துணிவாக சாட்சி சொன்ன சந்திரவையும் இந்த கோர்ட் பெரிதும் பாராட்டுகிறது. வாமா.
உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். தாத்தா இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? இவர் நிழல் கூட என் மேல படக்கூடாதுன்னு தானே இவர் வீட்டை விட்டு நான் வெளியே வந்தேன். உனக்கு அப்பாங்கிற பாசம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஆனா இப்படி நாசமாவான் எனக்கு அப்படி தெரியும். அதை நினைச்சு நினைச்சு நான் வேதனைப்படாத நாளே கிடையாது. இவை நடந்த என்னை பார்க்க போதும் அக்கா வாழ்க்கை கிருத்த பாவி, அக்கா வாழ்க்கை கிருத்த பாவின்னு என்ன பார்த்து சொல்லிட்டே இருக்கா. சரி சரி, அதுக்கு நான் தான் காரணம். அதனால இவன் வாழ்க்கை கெடுத்துருவனா? ஒரு மனுஷன் தப்பு செஞ்ச அவனுக்கு மன்னிப்பே கிடையாதா? ஹலோ ஜோதி, ஹியர். ஹாய் ஜோதி, எப்படி இருக்க? என்ன கோமா? புரிஞ்சு போச்சு. காலையில் நான் அப்பாவை திட்டத உங்ககிட்ட சொல்லிருப்பாரு, உடனே உனக்கு கோபம் வந்து தட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளவுதானே? நோ ஜோதி, அவர் பண்ணது என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அவர் அப்பாங்கிறத மறந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. இப்ப அவர் ஒரு வியாபாரி. எப்ப அவர் அப்பாவா மாறாரோ அப்பதான் நான் அவருக்கு மகளா இருப்பேன். ஐயோ வேணாண்டானே வேணாண்டானே, ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா? 25,000 ஆச்சடா, 25,000 ஆச்சே. அடே சந்துரு, நீ ஏண்டா கோர்ட்ல சாட்சி சொல்லணும்? வேணாம் ஏண்டா, அந்த பணத்தை ஏண்ட கொடுக்கணும்? அத நீ வேணாம்னு ஏண்ட கொடுத்து ஏண்டா என்ன புலம்ப விடணும்? நான் என்ன செய்வேன்? ஐயோ இந்த பணத்தை கொஞ்சம் அம்மாட்ட கொடுப்பனா, இல்ல நானே ஆட்டிய போட்டு ஊருக்கு போயிருவேனா? இல்ல ஒண்ணு புரியலையே, ஒண்ணு புரிய. இந்த வந்தம்மா, இந்த வந்துட்டேன். ஐயோ பணத்தை வச்சு இந்த பணத்துக்கு ஒரு முடிவு எடுப்போம். தலை விழுந்த அம்மாவுக்கு, பூ விழுந்தா நமக்கு. ஐயோ தலை வந்துருச்சு. கூப்பிட்டீங்களா? ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் ஃபைல் என்னாச்சு? கொடுத்துட்டேன்மா, சந்துரு நானே நேர்ல பார்த்து அவன் கையிலே பணத்தை கொடுத்துட்டேன். டேய், அவங்க என்ன கேக்குறாங்க, நீ என்ன சொல்ற? என்ன கேட்டாங்க? சந்துருக்கு பணத்தை கொடுத்துட்டான் கேட்டாங்க, கொடுத்தாச்சுன்னு சொன்னேன். என்ன உளற? உண்மைத்தான் சொல்றேன். கேட்டா சந்துரு கிட்டயே கொடுத்தியா? ஆமா. எந்த சந்துரு? ஐஎஸ் கிசல சாட்சி சொன்னால அந்த சந்தோஷம் தான் கொடுத்தேன். அவன் கையிலேயே கொடுத்தியா? நீங்க சொல்ற போதான் நான் என்னமா பூவா தலையா போட்டு பணத்தை நானே அடிச்சிட்ட மாதிரி சொல்றீங்க? தாத்தா இந்த பணத்து மேல சத்தியமா சொல்றேன், அந்த பணத்தை சந்துருக்கு கொடுத்துட்டேன். இந்த பணத்து மேல சத்தியம். இந்த பணம் எது? இது சந்துரு கிட்ட கொடுக்க சொன்னே. ஓ அதான் இது. ஆமா அதான் இது. அது இங்க வந்துச்சு. ஏன் தாத்தா, நீங்க போய் வாங்கிட்டு வந்தீங்களா? ஒத்த பிச்சு போடு. அங்க என்ன நடந்துச்சுன்னு அப்படியே கரெக்டா சொல்றேன். சொல்லலன்னா செருப்ப பிஞ்சிடும். நான் நடந்தது அப்படி சொல்லியிருந்தாத்தா, சந்துருவ பார்த்து பணம் கொடுக்கும் போது, டேய் கோர்ட்ல போய் சொல்றதுக்குதான் நான் பணம் வாங்குவேன் அப்படி சொல்லிதான் நிறைய குற்றவாளி தப்பிச்சுக்காங்க. இந்த தடவைதான் முத முத உண்மையை சொல்லி ஒரு நல்ல மனுஷனை காப்பாத்திருக்கேன், அதுக்கு உங்க மேடத்துக்கு தான் நன்றி சொல்லிட்டு பணத்தை வாங்க மாட்டேன். தாத்தா ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்க. My love. Sorry, ma. It's all right. ஓ கதவு தாக்க மாட்டேங்க. யோ சீக்கிரம் வாயா வெள்ள, நேரம் பார்த்து ஸ்லோ மோஷன்ல வரா. கிளப்பு மேல கிளப்பு. என்ன உளறீங்க? நான் தமிழ்லயே சொல்லிடுறேங்க. உங்க பூ கீழே விழுந்துச்சா?
நான் தான் எடுத்துட்டு ஓடி வந்தேன். ஓ தேங்க்ஸ். நல்லது ஜிஞ்சாக்கு ஜாக்கு ஜிஞ்சாக்கு ஜாக்கு ஜிஞ்சாக்கு. மேடம் இன்ஸ்பெக்டர் வெளியே விட மாட்டேங்கிறாரு. இன்ஸ்பெக்டர், லாக் அப்ல இருக்கிறது என்னோட கிளையண்ட். அவரை கூட்டிட்டு போறதுக்கு பெயில் ஆர்டரோட வந்திருக்கேன். கையில காசு கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்றாரு. கையில கவர்மெண்ட் ஆர்டரோட வந்திருக்கேன். கையில கவர்மெண்ட் ஆர்டரோட வந்தா பிரயோஜனம் இல்ல, காசோட வரணுங்கிறாரு. உங்க இன்ஸ்பெக்டர் முகத்தையே காட்ட மாட்டாரோ? தாராளமா காட்டலாமே. சந்திரு, நீங்க இப்ப இன்ஸ்பெக்டர் ஆனீங்க? அப்பப்ப நான் ஆயிருவேங்க. அப்பப்பாவீங்களா? ஆமாங்க, இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நமக்கு ரொம்ப தோஸ்துங்க. அவர் லீவ்ல வெளியூர் போகும்போதெல்லாம் ஸ்டேஷனை பாத்தீங்கன்னா என்கிட்ட தான் சொல்லி விட்டுட்டு போறாரு. அவர் வர வரைக்கும் இந்த ஸ்டேஷன்ல நான் தாங்க இன்ஸ்பெக்டர். இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு தாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் இல்லாத நேரத்துல வர்ற மாமூலுக்கு இந்த ஏட்டும் கான்ஸ்டபிளும் சரியாவே கணக்கு காட்டுறது இல்லைங்க. அதனாலதாங்க என்ன விட்டுட்டு போயிருக்காரு. சரி சரி, முதல்ல அவரை ரிலீஸ் பண்றீங்களா? இதெல்லாம் எதுக்குங்க? யோ திருநாட்டு, முதல்ல அந்த வெளில அனுப்பு. அம்மா சொல்றாங்களா? எஸ் சார். சந்திரு, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ. எம்ஏவா? எம்ஏ படிச்சுட்டு ஏன் இப்படி? அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு அப்புறம் நான் அழுதுருவேங்க. ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் அழுச்சான்ற ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது பாருங்க. வீட்டுக்கு வாங்க, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். டீ தரேங்க. டீ ரொம்ப நல்லா இருக்கு. இது என்னங்க? நான் சமைக்கிற சாப்பாடு நீங்க சாப்பிடணும், அவ்வளவுதான். அவ்வளவு மோசமா இருக்குமா? ஓல்டு ஜோக் எல்லாம் அடிக்காதீங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொன்னேன். எப்ப கத்துக்கிட்டீங்க? மெட்ராஸ் வந்த புதுசுல 6 மாசம் ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சீங்க, அப்ப கத்துக்கிட்டேன். ஏன் அந்த வேலையை விட்டுட்டீங்க? ஓ, எம்ஏ படிச்சுட்டு ஹோட்டல்ல வேலை செய்யறது கேவலமா இருக்குமே. என்ன அப்படிலாம் இல்லீங்க, நமக்கு எல்லா வேலையும் ஒண்ணுதான். பீச்ல சுண்டல் விக்கிறது இருந்து பைசார் ஹோட்டல் வாசல பீடா விக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன். என்ன, எது ஒரு நிரந்தரமான தொழிலா இல்ல, ஒழுங்கான வருமானமாவும் இல்ல, அப்படியே ரோடு ரோடா சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்பதாங்க என் பொழப்பே மாறிச்சு. யாரோ செஞ்ச தப்புக்காக பிளாட்பாரத்துல படுத்து கிடந்த என்ன போலீஸ்காரங்க பிடிச்சு உள்ள தள்ளிட்டாங்க. அந்த தப்ப நான் தான் செஞ்சேன்னு சொல்லி என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணி ஒத்துக்க வச்சிட்டாங்க. அப்புறம் அடிக்கடி என்ன உள்ள தூக்கி போட ஆரம்பிச்சாங்க. மாச கடைசியில போலீஸ்காரங்களுக்கு கேஸ் கிடைக்கலன்னா என்ன உள்ள தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதாங்க இன்ஸ்பெக்டர் எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு. உனக்கு பணம் தாரேன், நீதான் தப்பு பண்ணு சொல்லி ஒத்துக்கிட்டு உள்ள போறியான்னு கேட்டாரு. நானும் யோசிச்சேன், பணம் வாங்காம அடி வாங்கிட்டு உள்ள போறத விட பணத்தை வாங்கிக்கிட்டு ராஜா மாதிரி உள்ள போறது ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இல்லீங்களா? டக்குனு ஒத்துக்கிட்டேன். இப்ப அதுவே தொழிலாச்சு, அப்படியே செட்டில் ஆயிட்டேன். அப்ப இதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களுக்குன்னு ஒரு லட்சியமே கிடையாத? ஒரு காலத்துல இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். காக்கி சட்டை போடணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். என்ன கைதி டிரஸ் போட வச்சுட்டாங்க. என்னங்க என் சோகத்தை சொல்லி உங்களையும் சோகப்படுத்திட்டேன்? இல்ல, உள்ளுக்குள்ள இவ்வளவு வேதனை வச்சுக்கிட்டு வெளியே எப்படி உங்களால சிரிக்க முடியுதுன்னு ஆச்சரியமா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கறேன், மட்டுமா? ஏங்க, தேங்க்ஸ் இப்ப சொல்லவா இல்ல வேலை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லட்டுமா? தேங்க்ஸ் தவிர வேற ஏதாவது சொல்லுங்களேன். உங்க ஹேர் இப்படி டைட்டா சீவுறதுக்கு பதிலா லூசா விட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க தானே வேற ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னீங்க. ஓகேங்க. உங்க ஹேர் இப்படி டைட்டா சீவுறதுக்கு பதிலா லூசா விட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. போயிட்டு வரேன். தெரியுதே, கண்டுபிடி பாக்கல. அதானே என்னன்னு தெரியல. ஹேர் ஸ்டைல் சேஞ்ச். கரெக்ட். தேங்க்ஸ். ஏன் இந்த மாற்றம்? ஒண்ணும் இல்ல, சந்திரு சொன்னாரு. எது? சந்திரு சொன்னாரா? தாத்தா
உங்க பேத்திக்கு காதல் வந்துருச்சு, எனக்கு இந்த ரஜினி படம் ஓகே, இப்ப எப்படி ரோடு போறேன்னு பாருங்க. ஏமா அவன் ஒரு மனுஷனா? நீங்க யாரு? அவன் யாரு? நீங்க உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் கருப்பு கவுன போட்டு வாதாடுற வக்கீலக்கா? அவன் பொய் சாட்சி சொல்ற புறம்போக்கு. உங்க கார் என்ன, பங்களா என்ன, வசதி என்ன? அவன் அடுத்த வேலை சொத்துக்கே வழி இல்லாத அனாத டாக்கு. நீங்க ஒரு அழகு தேவதம்மா, அவன் ஒரு அசிங்கமான ஜன்ஸ். சுருக்கமா சொன்னா நீங்க பூக்கற, அவன் சாக்கற. அம்மா தேங்க்ஸ்மா, இது ஒன்னே போதும். நீங்க சந்திர லவ் பண்றதுக்கு இந்த அஞ்சு விரலை சாட்சி. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த அஞ்சு விரல் தலையத்தை நான் குளிக்காமலே இருந்து அழிய விட மாட்டேன். இது எங்க ஆத்தா மங்கம்மா மேல சத்தியம். இப்பயே தாத்தாட போய் உங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்றேன். அது இப்ப முடியாது. ஏமா எனக்கு அவரு பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆஹா, பாதிக்கிணறு தான் தண்டிருக்கீங்களா? ஏமா மீதிக்கு ஒரு நல்ல ஐடியா கை வச்சு வச்சிருக்கேன், சொல்லலாமா? சொல்லு. அப்பாடா இப்ப நீ என்ன பண்றீங்க? நேர சந்திர வீட்டுக்கு போய் எதுக்கு இருக்க விட்ட வாடகைக்கு பிடிக்கிறீங்க. ராத்திரி ஆனவன்னு அங்க இருக்க லைட் அமத்தி 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 போடுறீங்க. அதை பார்த்துட்டு அவன அந்த ரூம்ல இருக்க லைட் அமத்தி 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 போட்டான்னா அவன் உங்களை லவ் பண்றதா அர்த்தம். எப்படி நம்ம ஸ்டைல் கண்ட்ராவியா இருக்கு. தேங்க்ஸ். அப்ப நான் அவன் ஸ்டைலுக்கு வந்துடுறேன். அவன் எப்படி உங்க ஹேர் ஸ்டைல மாத்தானோ அதே மாதிரி நீங்க அவன் ஹேர் ஸ்டைல மாத்திருங்க. எப்படி? கூப்பிட்டு முட்டை அடிக்க சொல்லுங்க. இதே மாதிரி அவனு முறைப்பான். முறைக்காதா, முட்டை அடிச்சா தான் முகத்துக்கு பழனி முறை மாதிரி அழகா இருப்பேன்னு ஒரு பிட்ட போடுங்க. அவன அசந்து மசந்து முட்டை அடிச்சவங்க முன்னால வந்து அவன் உங்களை பிக்கப் பண்றதாக அர்த்தம். எப்படி? செருப்பு பிஞ்சிடும். எனக்கா? உனக்கேதான். வேணாமா இந்த ஐடியாவே கை விட்டுருவான். வேணா ஒண்ணு பண்ணுங்க, இந்த பேப்பர்ல இந்த பேனா வச்சு உங்க மனசுல இருக்க பூரா கொட்டி எழுதி வரைஞ்சு தள்ளுங்க. ஏதாச்சும் பதில் வருதான் பாப்போம். ஹாய் தேவி. ஹாய். யார் நீ? What? That day flower fell down, I took it, came running and gave you, na? என்ன உளர்ற? இங்கிலீஷ் தெரியாதா? அன்னைக்கு அந்த பூ கிளவுனச்சு நான் கூட எடுத்து ஓடி வந்து உங்கள்ட்ட கொடுத்தேன், நீங்க கூட தேங்க்ஸ் சொன்னீங்களே. ஓ, அதனால? என்னங்க அதனாலன்னு மெதுவா இழுக்குறீங்க? இப்பெல்லாம் காலம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்குங்க. ஐ லவ் யூங்க. பூ கொடுத்தா உடனே லவ் வா? யாரு உங்களை உடனே லவ் பண்ணது? எத்தனை நாள் நீங்க என் கனவுல ஸ்லோ மோஷன்லயே வந்து என் தூக்கத்தை கெடுத்துறீங்க தெரியுமா? ஆனா நீ என் கனவுல வரவே இல்ல. இப்ப பாத்துட்டீங்களா, இனிமே கண்டிப்பா உங்க கனவுல வருவேன். அப்படியே வந்தாலும் நான் உன லவ் பண்ண மாட்டேன். ஏ, எனக்கு நான் அழகு இல்லையா, அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா? மேனர்ஸ் இல்ல. அது கரெக்ட். இந்த மாதிரி பப்ளிக்கான பிளேஸ்ல லவ் பத்தி பேசுறதுக்கு நீங்க குச்ச புடிங்கன்னு தெரியாதா? இந்த இதான் அட்ரஸ், இங்க நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம லவ் பத்தி டீட்டெயிலா பேசிடலாம். இந்தாங்க, பாய். சந்திரு, நம்பர் 5 காந்தி நகர், அடையார். கரெக்ட் அட்ரஸ். நமக்கு யார் லெட்டர் போடுறது? டியர் சந்திரு, உன்னை கண்ட நாள் முதலாய் என்னை நான் தொலைத்து விட்டேன். இத்துடன் தங்கச் சங்கிலியில் என் இதயத்தை கோர்த்து அனுப்பியிருக்கிறேன். இதை நீ அறிந்து கொண்டால் உன் சம்மதத்தை நான் அறிந்து கொள்வேன். இப்படிக்கு உன்னவர் ஆகும் வரை உண்ணாவிரதம். கோடி கோடியாக கொள்ளையடித்த இந்த கலெக்டரை கைது செய்து சிறையில் தள்ள வேண்டும் என்ற எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை ஜீவா அவர்களின் உண்ணாவிரதம் தொடரும். அவர் உயிரை போனாலும் சரி, எங்கள் லட்சியம் நிறைவேறும் வரை தலைவர் பாண்டியனின் பாதையிலே வீரநடை போடுவோம். ஆயிரம் ஆயிரம் தடைகள் வந்தாலும் தகத்தெறிய தயங்க மாட்டோம். ஜாதி மத பேதமற்ற மார்க்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அமைதி பூங்காவாக மாற்ற வேண்டும் என்பதுதான் கைப்பிடி என் ஃப்ரெண்டு சார் உயிர் போயிட்டு சார், ஆஸ்பத்திரி கொடுத்தா.
கண்ணு முழிச்ச உடனே இந்த டேப்லெட்ஸ் கொடுங்க. ஓகேங்க. என்னடா பாக்குற, உன்ன ஒரு பந்தல்ல இருக்க வேண்டியது இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துருக்கோம். நல்ல நேரம் நாங்க வந்ததுனால நீ பொழைச்சுட்ட. ஏன்னா தூக்கிட்டு வந்த? என்னது, நான் எதுக்காக உன்ன வந்து அது நிறவரம் போயிருப்படா? அப்புறம் எனக்கு நல்லா வந்துடும். என்னடா நிறவரணும், அந்த கலெக்டர் உள்ள போனோம், அந்த கலெக்டர் உள்ள போயிட்டா எல்லாம் நல்லபடியா நடந்துமா? இந்த நாட்டுல இருக்க 80 கோடி மக்கள் மூணு வேலை நிம்மதியா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்களா? ஜீவா, முதல்ல உன் குடும்பத்தை பத்தி யோசிச்சுப்பா. உங்க அம்மா உங்க கையில காதல இருக்கதெல்லாம் வித்து உன்னை படிக்க வச்சு வேலைக்காக மெட்ராஸ் அனுப்பிச்சு வச்சாங்க. நீ நிறைய சம்பாதிச்சு அக்கா தங்கச்சிக்கெல்லாம் பெரிய இடத்துல மாப்பிள்ள பார்த்து கொடுப்பேன்னு நம்பிக்கையோட அவங்க இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? ஜீவா பாங்க சார், பாங்க. என்னடா உண்ணாவிரத பந்தல்ல செத்து கிடக்க வேண்டிய ஆஸ்பத்திரி உயிரோட படுத்திருக்கானு பாக்குறீங்களா? ஜீவா இத பாரு, உண்ணாவிரதத்துல இருந்து ஜீவாவை பாதிலேயே தூக்கிட்டு வந்தது மிகப்பெரிய தப்பு. எது சார் தப்பு? போராட்டம்ன்ற பேர்ல தொண்டர்களை தீக்குளிக்க தூண்டுறதும், உண்ணாவிரதம்ன்ற பேர்ல இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறதா சார் தப்பு? இப்படி எல்லாருமே சுயநலவாதியா இருந்தா நம்ம நாட்டில் நடக்கிற அநீதி எதிர்த்து யார் குரல் கொடுக்கிறது? இந்த ஜனங்களுக்காக யார் தான் பாடுபடுறது? பாடுபடுங்க சார், தாராளமா பாடுபடுங்க. ஆனா தலைவர்கள் சுகமா இருந்துகிட்டு தொண்டர்களை பழி வாங்கிடாதீங்க. இனிமே உண்ணாவிரதம் இருக்கிறதா முதல்ல நீங்க இருங்க. எப்படியா வெளிவர்த்தி எரிஞ்சாதான் வெளிச்சம் தர முடியும்? நீ பொத்திட்டு சும்மாரு, உதாரணம் சொல்லி புரிய வைக்கலாம்னு பார்த்தேன். இந்த மாதிரி சுயநலவாதிகளுக்கு என்ன உதாரணம் சொன்னாலும் புரியாது. ஜீவா உடம்ப பாத்துக்க, உண்ணாவிரதம் தடப்பட்டுச்சேன்னு வருத்தப்படாத. ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் போராட்டத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே பாத்தியாடா எவ்வளவு அன்பா பேசிட்டு போறாரு, அதான்டா தலைவர். இப்போ அவரை பத்தி புரிஞ்சுக்கடா. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உன்ன மாதிரி தொண்டர்கள் இருக்க வரைக்கும் அவனை மாதிரி தலைவர்கள் அசைக்கவே முடியாது. இப்படியே செய்யலண்டா நமக்கு எப்படி ரஜினி படம் கிடைக்கும்? ஜோதியம்மா, ஜோதியம்மா, அடாடா எப்ப பார்த்தாலும் ஒரே சிந்தனை தான்ப்பா. ஏமா இந்தாங்க அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. எவனுக்கு? அதாமா அந்த சந்திர பயலுக்கு. அவருக்கு, அவருக்கு, அவருக்கு. என்ன எழுதுறது? எங்கயாச்சும் வர சொல்லி எழுதுங்கம்மா. லெட்டர் கை கிடைச்சவன்னு அப்படியே காத்தா கலந்து வருவாரு. என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு நீங்களே நேரடியா கேளுங்க. கல்யாணமா? அதுக்கு அவர் ஒத்துக்குவாரா? ஒத்துக்குவாராவா? என்னங்கம்மா நீங்க, நீங்க கொடுத்த செயின வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டாருன்னா கடந்துள்ள அதிகமா இருக்கு, அடை வைக்க போறாருன்னு அர்த்தம். ஆனா கழுத்துல போட்டுக்கிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உங்க கழுத்துல தாலி கட்ட தயாராயிட்டான்னு அர்த்தம். ரஜினி படம் நம்மளுக்கு ஓகே. லக்கு 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 குட்டு லக்கு. ரெண்டு ஃப்ரைட் ரைஸ், ரெண்டு சிக்கன் நூடுல்ஸ், ரெண்டு பட்டர் சிக்கன், ரெண்டு தந்தூரி சிக்கன், ரெண்டு பட்டர் நான் பிளாக் டால். அது போக உங்க ஹோட்டல் எது பெஸ்ட் ஐட்டமோ எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு பிளேட். என்னங்க பாக்குறீங்க, எல்லாத்தையும் நானே சாப்பிட போறேன்னா? எனக்கு வேண்டியவங்க வராங்க, அதான் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு சொல்லி வச்சேன். ஐநோ ஐநோ, எத்தனை வேண்டியவங்க நான் பாத்துருக்கேன். ஏன் சார் இவ்வளவு ஐட்டங்களையும் ரெண்டே தான் சாப்பிட போறீங்களா? வர்றவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது, அதான் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு பிளேட் சொல்லிவிட்டேன். இப்பதான் ஸ்டார்டா? ஓகே ஓகே. ஹலோ, வாங்க வாங்க உட்காருங்க. Thank you. Pleasant surprise. எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓ பேசலாமே. அது எப்படி சொல்றது? Excuse me sir. Yes. அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியாதனால எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஐஸ்கிரீம் கொண்டு முதல்ல எடுத்து கால் வேணும். முதல்ல சாப்பிடுங்க, இல்லன்னா எல்லாம் ஆர்டர் போகுது. நீங்க ஏதோ முக்கியமான விஷயம். என்னையா இது? ரெண்டு ஐஸ்கிரீம் முழுசா எடுத்து வரதெல்லாம் உனக்கு? சாரி சார், தெரியாம நடந்து போச்சு. என்ன சாரி போரிட்டு? அவங்க யார் தெரியுமா உனக்கு? சரி விடுங்க சந்திரு. என்னங்க நீங்க ஏதோ எங்கிட்ட முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கீங்க, இப்படிலாம் கொட்டினா மனசு கஷ்டப்படாது. முக்கியமான விஷயம்
ஆரம்பமே சரியில்லை. ஆமா ஆமா, இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். கண்டிப்பா வரேன். ஹலோ தேவி. என்னங்க நீங்க என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிட்டு நீங்க பாட்டு குளிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் ரெஸ்டாரண்ட்லயே காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன நம்ம பேசிட்டே இருக்கேன், நீங்க போயிட்டே இருந்தா இப்படி நில்லுங்க. பெரியா கையா, யாரியா நீ? உங்க சந்தி இதெல்லாம் ஹோட்டலா இல்ல பப்ளிக் பிளேஸா? கண்டவனையில உள்ள விட்டுட்டேன். வாட்ச்மேன், வாட்ச்மேன் வராத மேன். ஏங்க எல்லாரும் வந்துட்டாங்கன்னு உடனே பயந்துகிட்டு நான் யாருன்னே தெரியாம நடிக்கிறீங்களே. நீங்க தானே லெட்டர் போட்டு எனக்கு வர சொன்னீங்க. ஒண்ணு சொல்றேங்க, காதலிக்கிறவங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ பயம் மட்டும் இருக்கவே கூடாது. ஒரு நிமிஷம் வரேன். என்ன என்ன எல்லாம் சுத்தி வேலைக்கு போயிட்டு போங்க, போய் குளிங்க போங்க. தேவி தேவி தேவி, என்னங்க உங்க கைய பிடிச்சேன்னு கோவமா? என்னைக்கு இருந்தாலும் ஊரடியோ உங்க கைய நான் தான் பிடிக்க போறேன். இப்ப கொஞ்சம் அட்வான்ஸா பிடிச்சிட்டேன். பைத்தியமா பிடிச்சிருக்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச மரியாதை கேட்டுடும். அப்ப நீங்க உண்மையிலே என்ன லவ் பண்ணலையா? பண்ணல பண்ணல பண்ணல. நான் நம்ப மாட்டேன். பயப்படுறீங்க, நாலு பேருக்கு முன்னாடி உண்மையை சொல்றது பயப்படுறீங்க. இங்க பாருங்க, இதே நாலு பேருக்கு முன்னாடி நீங்க என்ன பார்த்தா ஐ லவ் யூ சொல்ல வைக்கல. வைக்கிறேன், வர்றேன். ஜென்டில்மேன், உங்க பொண்ணான நேரத்துல ஒரு நிமிஷத்தை ஒதுக்கி தயவு செஞ்சு என்ன பாருங்க. ஹலோ தேவி, வருங்கால தாய் குழந்தைகளே, மேட்டர் ரொம்ப சின்னது தாங்க. நம்ம தேவி இருக்க மனசுக்குள்ள என் மேல கொள்ள ஆசைய வச்சுக்கிட்டு வெளியில சொல்றது வெக்கப்படுதுங்க. இப்ப என்னன்னா, நம்ம தேவி உங்க எல்லாரும் முன்னாடியும் என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்லிருச்சா மேட்ரு ஓவருங்க. இல்லனா இந்த சந்திர சாப்டர் ஓவர், அவ்வளவுதான். தேவி இப்ப நீ என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்லல, நான் இங்க இருந்து உன் கண்ணு முன்னாடியே குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவே. ஆமா, என்ன என்ன மிரட்டியா? எங்க குதி பாக்கலாம்? ஏய் குதிச்சிட போறாண்டி. ஏய் வேணாண்டி, பேசாம ஐ லவ் யூ சொல்லுடி. ஆள் நல்ல தானே இருக்கான், உனக்கு பிடிச்சிருந்தா நீ சொல்லிக்கோ. ஏய் மிஸ்டர், சொல்லுங்க. ஐ லவ் யூ? நோ, எனக்கு தேவி தான் சொல்லணும். யோ, ஏன் டிராமா பண்ணிட்டு இருக்க? அட, நான் பொய் சொல்லி பழக முடியல. யுவர் ஆனர், நான் சொல்லுவேன் உண்மை. உண்மை தவிர யோ குட்டிங்க வந்துச்சே, நான் சொல்றல நிஜங்க. யோ குதிய முதல்ல. தேவி போனா வராது, பின்னாடி நீ தான் வருத்தப்பட போற. நல்லா யோசிச்சு சொல்லு, நீ என்ன லவ் பண்ணல? நல்லா யோசிச்சு தான் சொல்றேன், நான் உன்ன லவ் பண்ணல பண்ணல பண்ணல. ஏன்னா நீ விளையாட்ட நினைச்சிட்டல. நான் சீரியஸாவே சொல்றேன், நான் மூணு என்றதுக்குள்ள முடிவு சொல்லிடு. குதிக்க வேணாம் சொல்லுடி, அவன் குதிக்க மாட்டான்டி.
பேச்சியோட முடிவு கரெக்டா இருக்கும் நம்பர் அவனா மரியாதையா இவர் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர்மா ரொம்ப க்ளோஸ் சாரி தலைவா இவங்க யாருன்னு சொல்ல மறந்துட்டேன் இவங்க நம்ம உட்பி வருங்கால மனைவி தேவி சார கும்பிட்டுக்கோ இவர் உனக்கு அப்பா மாதிரி இல்ல அப்பா மாதிரி இல்லடா அப்பாவே தான் ஒரிஜினல் நைனா இனிமே அவனோட உன்னை பார்த்தேன் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அதான் ஏன்னு கேக்குறேன் நீ தகுதி இல்லாத ஒரு தரிதல பையனை காதலிச்சா அதுக்கு நான் தலை ஆட்டுமா அவரோட தகுதி இல்லாதவர் இல்ல படிச்சவரே நல்லவரே நாணயமானவர் இத படிச்சு பார் எத்தனை கேஸ்ல அவன் பேர் இருக்கானு எத்தனை தடவை இந்த லாக்அப்ல இருந்திருக்கானு இவங்களை கேட்டுப்பார் இதுலயும் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவன் மாசத்துல எத்தனை நாள் உள்ள இருப்பான்னு சென்ட்ரல் ஜெயில போய் விசாரிச்சுப்பார் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு நீயே முடிவு பண்ணு தாத்தா சந்திரு கிட்ட என்ன பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும் முக்கியமா பகவத்கீதையை பத்தி பேசவே கூடாது திருப்பி திருப்பி இதே எத்தனை வாட்டி சொல்லுவோமா எவ்வளவு பக்குவமா கேக்குற பாரு இதை பாருப்பா சந்திரு என் பேச்சு உன்ன காதலிக்கிறா கல்யாணத்தை போச்சுக்கலாம் அறுக்குன்னு கேட்டுறேன் ஐயோ தாத்தா இப்படி படிச்சுன்னு கேட்க கூடாது கொஞ்சம் பாலிஷா கேட்கணும்
ஆனா பகவத் கீதை பத்தி பேச கூடாது. ஒருவேளை சந்திரவே பேச ஆரம்பிச்சாரு வச்சுப்பா, இந்த பாருப்பா கல்யாண தவிர ஒண்ணுமே பேசக்கூடாது நீ அப்படின்னு சித்தா சொல்லிட்டா கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு அவனே கேட்க போறான்னு. வாங்க தாத்தா, போன் அடிக்குது பாத்துட்டு வரேன். அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறீங்க? உங்க அப்பா தனசேகர கொலை பண்ணதுக்காக. நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியும். எங்க அப்பாவை நீங்க கொலை பண்ணலன்னு சொல்ல போறீங்க, அதானே? நிச்சயமா நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். உங்களை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். நீங்க தைரியமா இருங்க. சந்திரசேகர், சந்திரசேகர், சந்திரசேகர். மிஸ்டர் சந்திரசேகர், தொழிலதிபர் தனசேகரை கடத்திக்கிட்டு போய் அவரை கொலை பண்ணாதான் உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. குற்றத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அவரை நான் கொலை பண்ணல யுவரான. நீங்க பண்ணலங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா யுவரான? என்னுடைய கட்சிக்கார சந்திரசேகருக்கும் கொலை செய்யப்பட்ட தனசேகருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவரை முன்னத்துல பார்த்ததில்ல, பழகினதில்ல, பேசினதில்ல. அப்படி இருக்கும் போது அவரை கொலை செய்ய வேண்டிய அவசியம் இவருக்கே வந்தது? அதைத்தான் நானும் கேட்கிறேன், அவருக்கு ஏன் அந்த அவசியம் வந்ததுன்னு. யுவரான, இவர் விசாரிக்கிறது முன்னால ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. இவர் கோர்ட்டுக்கு வர்றதோ, கூண்டுல ஏறதோ, ஜெயிலுக்கு போறதோ இது முதல் தடவை இல்ல. எத்தனையோ கேஸ்ல பிடிபட்டு எவ்வளவு தடவை ஜெயிலுக்கு போயிருக்கார். இவர் பல தடவை ஜெயிலுக்கு போனது உண்மை. ஆனா ஏன் போனாருன்னு யாருக்காவது தெரியுமா? எம்ஏ படிச்சு எந்த வேலையும் கிடைக்காம, ஒருவேளை சோத்து கூட கஷ்டப்பட்டு, பழிக்கிறதுக்கு வேற வழியே தெரியாம, வெறும் 500-க்கும் 1000-க்கும் யாரும் செஞ்ச தப்பெல்லாம் இவர் செஞ்சதை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனாரு. எம்ஏ படிச்சவரு கோர்ட்டுக்கு வர்றத கேவலமா நினைக்காம, ஜெயிலுக்கு போறத அசிங்கமா நினைக்காம, வெறும் 500-க்கும் 1000-க்கும் பல தடவை ஜெயிலுக்கு போயிருக்கும் போது இன்னும் அதிகமான பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏன் தனசேகரனை கொலை செஞ்சிருக்க கூடாது? இத நான் வெறும் யூகத்துல மட்டும் சொல்லல, இவரை அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டரோட சாட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ஒருத்தர் செஞ்ச குற்றத்தையோ கொலையோ இன்னொருத்தர் செஞ்சதா சொல்லி அவன் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. போலீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைல க்ளோஸ் பண்ணணும், குற்றவாளியை பிடிச்சதாக பேர் வாங்கணும். மிஸ் ஜோதி, ஒட்டு மொத்தமா எல்லா போலீஸ்காரங்களையும் அப்படி நினைக்க கூடாது. இந்த கோர்ட்ல அதை பேசவே கூடாது. யுவர் ஆனர், அந்த இன்ஸ்பெக்டர் விசாரிச்சீங்கன்னா எல்லா உண்மையும் தெரிய வரும். எஸ், யூ கேன் ப்ரொசீட். யுவர் ஆனர், போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல வக்கீல் அம்மாவுக்கு எந்த அவ்வளவு கோபம் தெரியல. எங்க வேலையை நாங்க ஒழுங்கா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாம குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நடந்தது சொல்றேன், நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. எச்சரிக்கை, இந்த பில்டிங் சுத்தி ஏராளமான போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிருக்கு. இங்க இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. மரியாதையா தனசேகர் எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க எல்லாரும் சரண்டர் ஆயிடுங்க. நான் மறுபடியும் வார்ன் பண்றேன், தனசேகர் எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. Thank you.
சார், இனிமே ஒரு பழக்கத்துக்கு சான்ஸே இல்ல. கடைசியா கேட்கறதா இருந்தா கேட்டுங்க சார். மேஜிஸ்ட்ரேட் வர்றார். மிஸ்டர் ஜீவா, இப்ப நீங்க கொடுக்க போற மரண வாக்குமூலத்தை வச்சுதான் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லுங்க. ஜீவா, ஜீவா சொல்லுங்க, யாருக்காக இதை பண்ணீங்க? யார் பண்ண சொன்னது ஜீவா சொல்லுங்க. ஜீவா, நல்ல வேலை அவருக்கு ஒன்றும் ஆகல. ஜீவா, ஜீவா சொல்லுங்க. ஜீவா, நீங்க உண்மைய சொல்லக்கூடாதுக்காக உங்களை கொலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் அவங்க யாருன்னு சொல்லன்னா நியாயம் இல்ல. சொல்லுங்க, தனசேகர கொலை செஞ்சது யாரு? சந்திரு. சந்திரு, ஏன் அவரை கொலை செஞ்சீங்க? ஏன் அவரை கொலை செஞ்சீங்க? வீடியோல ரெக்கார்ட் பண்ண ஜீவாவோட மரண வாக்குமூலத்தை ஏற்கனவே கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கோம். மிஸ்டர் ஜீவா, இப்ப நீங்க கொடுக்க போற மரண வாக்குமூலத்தை வச்சுதான் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லுங்க. ஜீவா சொல்லுங்க, யாருக்காக இதை பண்ணீங்க? சொல்லுங்க, தனசேகர கொலை செஞ்சது யாரு? சந்திரு. சந்திரு, மரண வாக்குமூலம் கொடுத்தவரு இவர் பேர் மட்டும்தான் சொல்லிருக்காரு, வேற எந்த விவரமும் சொல்லல. அப்படி இருக்கும் போது இவர் தான் அவரை கடத்திட்டு போய் கொலை பண்ணாருன்னு எப்படி உறுதியா சொல்ல முடியும்? வக்கீலமா சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அவங்க கேசட்ட சரியா பாக்கலன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் கேட்ட கேள்விக்கு அவர் தெளிவா பதில் சொல்லிருக்காரு. இன்னும் அவர் பல டீடைல் சொல்லிருப்பாரு, அதுக்குள்ள உயிர் போயிருச்சு. அது மட்டும் இல்ல, சாக போறவங்க எவ்வளவு மோசமான ஆட்களா இருந்தாலும் சாக போற நேரத்துல பொய் சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கையிலதான் மரண வாக்குமூலத்தை அப்படியே ஏத்துக்கணும்னு சட்டம் உண்டாச்சு. வக்கீலம்மா மரண வாக்குமூலத்தை தப்புங்கிறாங்களா இல்ல சட்டத்தையே தப்புங்கிறாங்களா? மரண வாக்குமூலம் கொடுத்தவர் பாம்பெடுத்த இடத்தில் இருந்திருக்கிறார் என்பது வீடியோவை பார்க்கும்போது தெளிவாகிறது. எனவே வாக்குமூலத்தை கண்ணால் பார்த்த சாட்சியாக ஏற்றுக்கொண்டு சந்திரசேகர் தான் கொலை செய்தார் என்று முடிவு செய்து அவருக்கு ஆள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். சந்திர, உன்னை பாக்குறதுக்கு தேவிங்கிற பொண்ணு வந்திருக்கு. தேவி, எங்க நீ என்ன பார்க்க வர மாட்டியோன்னு பயந்த. நான் எதுவும் பேச வேணாம். நீ பேசுறத கேட்கறதுக்காக நான் வரல. தேவி, நான் என்ன சொல்ல போறேன்? என்ன சொல்ல போறேன்? நான் நல்லவ யோகிய, எனக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இதை சொல்ல போற, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்ல. எங்க அப்பா உன ஃப்ராடு பொறுக்கின்னு சொன்னப்ப கூட நான் உன உத்தமனா தான் நினைச்சேன். ஆனா பணத்துக்காக நீ எதையும் செய்வேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்ட. இனிமே நீ என்ன நினைக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லிட்டு போதான் நான் இங்க வந்தேன். இனிமே நீ ஜெயில இருந்து எனக்கு லெட்டர் எழுதுற வேலை எல்லாம் வச்சுக்காத. யார் வேணும்? நான் அட்வொகேட் ஜோதி. நான் மிஸ்டர் ஜேபியை பார்க்கணும். யார் ஜெயராம? அது யாரோ அட்வொகேட்டா? நம்ம தலைவரை பார்க்கணுமா? தலைவரை பார்க்கணும்னா நீங்க ஜெயிலுக்கு தான் போயாகணும். ஜெயிலுக்கா? எங்க தலைவரை நீங்க ரெண்டு இடத்துல பாக்கலாம். ஒண்ணு, மக்களுக்காக போராட்டம் நடத்திட்டு இருப்பாரு. இல்ல, போராடினதுக்காக ஜெயில இருப்பாரு. இப்ப அவர் ஜெயில தான் இருக்காரு. நீங்க அங்க போய் பாருங்க. ஜோதி, வணக்கம். வணக்கம். ஸ்டுடியோ ஓனர் மிஸ்டர் தனசேகர் கொலை செய்யப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டேன். உங்க ஏகத்தை சேர்ந்த ஜீவா இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்காரு. தெரியும். உங்களோட தூண்டுதல்னாலதான் இந்த கொலை நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். நாங்க நடத்துறது எல்லாம் சாத்வீகமான போராட்டங்கள் தான். ரத்தம் செந்தறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா எப்பவுமே ஜீவா ரொம்ப தீவிரமா தான் இருப்பான். எத்தனையோ தடவை நான் அவனை கண்டிச்சிருக்கேன். அவன் திரும்பவே இல்ல. எனக்கு வேற வழி தெரியல.
நான் அரெஸ்ட் ஆகி இங்க வரதுக்கு முன்னாடி அவனை என் ஏக்கத்தை விட்டு நீக்கிட்டேன். என்னடா ரெண்டு பேரும் ஜாலியா சுத்திட்டு வரீங்க, சூப்பரண்டைங்களை ரிலீஸ் பண்ற உங்களுக்கு தெரியாதா? நெசமாவா? அட போயா, இன்னும் வரைக்கும் லேட்ல வச்சு பெண்டா கழட்டிட்டு தான் வெளில வருவோம். சரி உள்ளப்பா. சரிங்க சார். யாரா இவன்? தினம் ராத்திரியான சுத்திட்டு தான். அவன் பாண்டிய ஆளு, ஜெயிலருக்கு ரொம்ப வேண்டியவன். பேசாம பொத்திட்டு வந்து படு. தப்பிக்க முயற்சி பண்ண சார். நல்ல வேலை நாங்க பாத்து புடிச்சிட்டு வந்தோம் சார். சார் இவங்க பொய் சொல்றாங்க, நான் தப்பிக்க முயற்சி பண்ணல. நீ சொல்ற பொய்யெல்லாம் உண்மைன்னு நம்புறதுக்கு இது கோர்ட்டும் கிடையாது, நான் ஜட்ஜும் கிடையாது. போற போக்கு ராஸ்கர். தப்பிச்சு போனது வேற ஒருத்தர், நான் அவனை தடுக்கணும்னு நினைச்சுதான் போனேன். நீங்க பழசெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு என்ன வீணா பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க? சார் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, நாம சிக்கல மாட்டிக்க போல் இருக்கு சார். ஜெயில இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணோம், தடுக்க போன கான்ஸ்டபிள இப்படி ரத்தம் வர்ற மாதிரி அடிச்சுட்டான். அதனால நாங்களும் திருப்பி அடிச்சோம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடு. போங்க மேடம்.
வாங்க. அதையும் கேக்குறீங்க? செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது நம்ம தலையெழுத்து போல இருக்கு. என்ன நடந்துச்சு? ஜெயில இருக்கானே பாண்டியன், அவனோட ஆள் ஒருத்தன் தினமும் ராத்திரி ஆச்சுன்னா ஜெயில விட்டு வெளில போயிடறான். காலையில அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது மட்டும் டான்னு வந்து ஆஜராயிடறான். இவன் எப்படா வெளில போறான்னு பாக்கிறதுக்காக நேற்று ராத்திரி நான் அவனை ஃபாலோ பண்ணி போனேன். அவ்வளவுதான், தப்பிச்சு போன அவனை விட்டானுங்க, என்ன பிடிச்சு கொண்டு அந்த முட்டையிட்ட விட்டாங்க. அப்புறம் என்ன, மொட்டை பழசெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நம்மள பின்னிட்டாங்க. என்ன நடந்ததுன்னு அவன் கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவன் அடிச்சதே நடந்தது வெளில சொல்லக்கூடாதுக்காக தானே. அவனுக்கும் பாண்டியனுக்கும் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவன் என்ன ஒரு கைதி மாதிரியா இருக்கான்? விட்டா ஒரு கட்சி மாநாடே ஜெயிலுக்குள்ள நடத்துவான் போலருக்கு. ராஜபோமா ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா அவனையும் தலைவன் தியாகின்னு சொல்லி நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க பாருங்க. அதாங்க ரொம்ப எரிச்சலா வருது. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? நீங்க யாருன்னு தெரியாது, ஆனா நீங்க தினமும் ராத்திரியானா ஜெயில விட்டு வெளியில போயிட்டு வர்றத எனக்கு நல்லா தெரியும். உனக்கு என்ன வேணும்? பயப்படாதீங்க, உங்ககிட்ட உதவி கிட்ட நான் வந்திருக்கேன். வெளியில் வெயிட் பண்ண. என்ன விஷயம்? நீங்க ஜெயில விட்டு வெளியே போகும்போது என்னையும் கூட்ட. ஒரே ராத்திரி தான், நீங்க திரும்பி வரும்போது நானும் உங்க கூடவே வந்துடுறேன். எதுக்காக நீ வெளியே போனோம்? நான் உள்ள வர்றதுக்கு அந்த அட்டதைக்கு ஜோதி, அவளை நான் பழி வாங்கணும், கொலை பண்ணணும். உன்னை வெளியே கொண்டு போறதே ரொம்ப ரிஸ்க், அதுல திரும்ப உள்ள கொண்டு வரனா ரொம்ப ரொம்ப ரிஸ்க், அதிக பணம் தேவைப்படும். இவ்வளவு நாள் தரேன், என் சொத்தெல்லாம் வித்தாவது தரேன், ஆனா அந்த அட்டைக்கு ஜோதியை நான் கொலை பண்ணியே தீரணும், கொலை பண்ணியே தீரணும். ரெடி ஆயிரு இன்னைக்கு ராத்திரியா. தேங்க்யூ சார். சொன்னது பொய்யா ஐயா இருக்குமோ? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? கரெக்ட், வெயிட் பண்ணி பாக்கலாரு. அம்மா, ஏம்மா ஒருத்தி வருவான்னு பார்த்தா ரெண்டு பேரும் வர்றாங்க. குண்டனானே அந்த சண்டால பாவிம்மா. சீக்கிரம் உட்காரு. ரொம்ப நேரமா அந்த மரத்துக்கார நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வருவன். வண்டியை நேரம் கூட ஓட்டிட்டு போ. நீங்க எதுக்காக ராத்திரி ராத்திரி வெளியே வர்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுமா. எதுக்கு? ஜெயில் சாப்பாடு சரியில்லாம வெளியே வந்து சாப்பிடுறாங்க. பாய முடிட்டு சும்மா இருக்காம. அம்மா, அம்மா எங்கம்மா போயிட்டீங்க? அம்மா
நீ உயிரோடு இருக்கணும்னா உண்மையை சொல்ல. இவன் சொல்ல மாட்டாமா? சொல்ல சொல்ல. அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் குடும்பம் தடுத்திருவில் நின்றுகிட்டு இருக்கு. ஒரு நாள் ரெண்டு நாள் ஆறு மாசம் கதவடைப்பு ஆர்ப்பாட்டம் மறியல் எல்லா விதத்திலும் போராடி பார்த்தாச்சு. ஒரு முதலாளி நம்மால் பணி வைக்க முடியல.
இனிமே பேசி பிரோஜனம் இல்ல தலைவர். நாம தான் தீவிரமா இருக்கணும். கரெக்ட். நம்ம போராட்ட முறைய மாத்திக்க வேண்டியதுதான். சந்திரசேகரை கடத்திட்டு அவர் கடத்திட்டா லேபர் பிரச்சனை சரியாயிருமா? ஏன் ஆகாது? சந்திரசேகரை கடத்திட்டு வந்து மிரட்டி நம்ம கோரிக்கைகளுக்கு அவளை பணிய அவர் ஒத்துக்கலனா? எல்லா முதலாளிகளுக்கும் தான் சேர்த்து வச்ச சொத்து சுகத்தை விட தான் உயிர் மேல ரொம்ப ஆசை இருக்கும். தனசேகர் கண்டிப்பா ஒத்துக்குவான். தம்பி வா சார். இது வச்சுக்க. எதுக்கு சார்? நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. நான் இங்கதான் இருக்கேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லு. சரிங்க சார். அங்க பாரு, நான் சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது, நீயா சொல்ற மாதிரி சொல்லணும். அதுக்கு தான் 10 ரூபா. தலைவரே, இத்தனை நாள் தலைமுறை வந்தோம்ல, இன்னைக்கு எதுக்கு இருக்கிறத சொல்லி அனுப்புறீங்க? எவ்வளவு நாள் தான் தலைவரவா இருக்கிறது? என்னைக்கு அது ஒரு நாள் பிடிப்பட்டு தான் ஆகணும். அதுக்கு பேசாம நம்மளே போலீஸ் ஸ்டேஷன்ல சரணம் அடைஞ்சோம்ல, அதுக்கே பயந்து சொல்லி அனுப்புறீங்க? முதல்லயே புத்திசாலித்தனமா சிந்திக்கிறவன் தலைவன், பின்னால புரிஞ்சுக்கிறவன் தொண்டை. புரியுதா? புரியலையே. உனக்கு எல்லாமே பின்னாலதான புரியும். என்ன எதிர்பார்த்திருக்க மாட்டேன்ல, இதுதான் போலீஸ். நீயா ஜீப்ல ஏறியா இல்ல விலங்கு மாட்டி எழுத்துட்டு போட்டுமா? எப்படி போனாலும் ஜெயிலுக்கு தான் போறேன். உங்க ஆசை எப்படியோ அப்படியே போவோம். என்ன தலைவர் பாக்கணும்? வாஜிபா, என்ன தலைவர் கொஞ்சம் ஜாகிரதை இருக்கக்கூடாதா? சேனைகள் பண்ணி வச்சு இப்ப போய் மாட்டிக்கிட்டீங்களே, வேணும்னா நீங்க வெளியில வர வரைக்கும் தனசேகரம் மட்டும் தள்ளி வச்சுக்கலாமா? அது ஒண்ணு ஜீவா. தலைவரு ஜீவா, நான் உள்ள இருக்கணும்னு கவலைப்படாத. ஒரு லட்சியவாதிக்கு தலைவரை விட கொள்கை தான் முக்கியம். நம்ம பிளான் படி கச்சிதமா முடிச்சிட்டு எனக்கு கண்டக்ட் பண்ணு. ஓகே தலைவா. இந்த ஓட்டல மூடிடலாம்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதை கேள்விப்பட்ட அருமை நண்பர் தனசேகர் அவர்கள் இந்த ஓட்டல தானே வாங்கிக்கிறதா ஒரே ஒரு போன் கால் தான் பண்ணார். நான் உடனே ஒத்துக்கிட்டேன். அவருடைய நிர்வாகத்துல இந்த ஓட்டல் நிச்சயமா பெருசா வளருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ஓட்டலோட சகல உரிமைகளும் அவரை சேர்ந்தது. மிஸ்டர் தனசேகர், எல்லாருக்கும் வணக்கம். மிஸ்டர் ராமுத்தி பேசும்போது சொன்னாரு, என் நிர்வாகத்துல இந்த ஹோட்டல் ரொம்ப பெருசா வளர போகுதுன்னு. அதுக்கு என்னுடைய நன்றி. நான் இந்த ஹோட்டல் உரிமையாளர் மட்டும்தான், நிர்வாகம் பூரா நீங்க தான் பார்க்க போறீங்க. இந்த ஹோட்டல வேற ஒண்ணு நான் பெருசா சேஞ்ச் பண்ண போறதில்ல, ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும்தான். என் பொண்ணு ஜோதியில பேர் வைக்க போறேன். ஜீவா பேசுற தலைவர். என்ன நீங்க சொன்ன போது தனசேகர் கடத்திட்டு வந்துட்டோம், ஆனா ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அவரை கடத்தும் போது நம்ம ஆளுங்க அவசரப்பட்டு அவருடைய பாடி கார்டை ஷூட் பண்ணிட்டாங்க. 4 பேர் ஸ்பாட் அவுட் தலைவர். ஜீவா, நாம நடத்துறது தர்ம யுத்தம். இந்த யுத்தத்துல உயிரிழப்புங்கிறது தவிர்க்க முடியாத விஷயம். இங்க எத்தனை பேர் இறந்தாங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம லட்சிய பாதையில நாம எந்த அளவுக்கு வெற்றி அடையறோங்கிறது முக்கியம். நடந்ததெல்லாம் மறந்துரு. நான் சொல்ற வரைக்கும் நீங்க யாரும் அந்த இடத்தை விட்டு வெளியே போக வேண்டாம்.
ஓகே ஓகே தலைவர். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். தொழிலதிபர் தனசேகரன் சில தீவிரவாதிகள் கடத்திட்டு போய் பல்லாவரத்துக்கு பக்கத்துல ஒரு பழைய பங்களால அடைச்சு வச்சிருக்காங்க. பழக்கம் போல லேட்டா போகாம சீக்கிரமா போனீங்கன்னா அவரை நீங்க உயிரோட பார்க்கலாம். தலைவர்கிட்ட இந்த போன வரலையாப்பா. எச்சரிக்கை, இந்த பில்டிங் சுத்தி ஏராளமான போலீஸ் ரவுண்டப் பண்ணிருக்கு. இங்க இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. மரியாதையா தனசேகர் எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க எல்லாரும் சரண்டர் ஆயிடுங்க. நான் மறுபடியும் ஓன் பண்றேன், தனசேகர் எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஹலோ தலைவர், நான் ஜீவா பேசுறேன். என்ன விஷயம் சொல்லு. போலீஸ் எப்படி மோப்பம் முடிச்சு நாங்க இருக்கிறது ரவுண்டப் பண்ணிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது? அந்த பில்டிங் பேக்யார்ட்ல ஒரு கதவு இருக்கு, அது வழியா எல்லாரும் தப்பிச்சிருங்க. அப்ப தனசேகர் அவரையும் உங்களோட கூட்டிட்டு போயிடுங்க. நீங்க சேஃபானதும் எங்க இருந்தாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே தலைவர். ஓகே தலைவரே, நீங்களே கடத்த சொன்னீங்க, நீங்களே போலீஸுக்கும் தொலைவு சொன்னீங்க, இப்ப அவங்க தப்பிச்சு போவும் வழி சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு எல்லாமே பின்னாலதானே புரியும். அது முதலே புரிஞ்சாதான் நான் தலைவனா இருப்பேனே. எங்க அப்பா எதுக்காக கொண்டீங்க? அது எனக்கு தெரியாது, எங்க தலைவருக்கு தான் தெரியும். அம்மா, கொன்னது பாண்டியன் தெரிஞ்சு போச்சு, எதுக்காகடா கொண்டேன் அவனே கேட்டா தெரிஞ்சு போதுமா? சீக்கிரம் ஒண்டி இவனை கோர்ட்ல ஒப்படைச்சிட்டு சந்துரு ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். கூட்டிட்டு வாங்க. ஏலக்கு லக்கு 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 குட்டு லக்கு ஏலு குள்ளு 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 அவ்வுள்ளுக்கு எபுக்கு புக்கு 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 செக்கு புக்கு அடி ருக்கு 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 இங்க இருக்கு. என்னடா போசு பாட்டு பலமா இருக்கு, என்னடா விஷயம்? தாத்தா டைரி எடுங்க, ஒரு நல்ல நாளை பிக்ஸ் பண்ணுங்க, கல்யாண மண்டபத்தை பிக்ஸ் பண்ணுங்க, கச்சேரியை பிக்ஸ் பண்ணுங்க, சமையல நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏண்டா போசே தப்பு, இதுல காலாட்ட வேறியா? என்ன கிழிச்ச நீ? உங்க பேத்தி கல்யாணம் போகுதுல்ல? நிஜமா தாத்தா, ஒரு முக்கியமான சாட்சி மாட்டிக்கிட்டான். அந்த சாட்சி நாளைக்கு கோர்ட்ல ஆஜராக போறான். அவன் உண்மையெல்லாம் சொல்ல போறான். சந்துரு நிரபராதியா வெளியே வர போறான். உங்க பேத்தி கழுத்துல தாலி கட்ட போறான். நிஜமாத்தான் சொல்றீங்க? நான் சொன்னது நிஜம்தான். ஆனா நீங்க சொன்னது நிஜம்தானே? வாக்கு மாற மாட்டீங்களே. டூ ரஜினி பிக்சர்ஸ். ரஜினி படம் நான் ஒரு தடவை சொன்னா அது நூறு தடவை சொன்ன மாதிரி. புது நோட்டு நோட்டு மண்டையில் வல்லையடி
டிக்கெட் வைத்து வைத்து எப்பவும் கலைவானர் சொன்ன ரூட்டு ரூட்டு கொஞ்சமும் மாறாது என் பாட்டு பாட்டு வைகை கரகில் வாழ்ந்தவரகில் மேடையில் வேகம் போட்டவன் தாண்டி போட்டவன் தாண்டி சங்கரதாசு சாமிகளோட பாட்டுக்கெல்லாம் படித்தவன் தாண்டி படித்தவன் தாண்டி எல்லாமே கத்தவன் தாண்டி நாகேசை போல் இருப்பேண்டி ஆட்டம் கொண்டாட்டம் நான் போட போடத்தா நாடு என்னோடு நீ கூட கூடத்தான் ரொம்ப தப்பு தப்பு கெட்டது இல்லையடி நான் கற்பு கற்பு உள்ளத சொல்லி போட்டே என நம்பு நம்பு பொன்மன செம்மல் எம்ஜிஆரை போ தாய்க்குளம் மேலே தனிமரியாதை தனிமரியாதை சேலம் அடித்து தாலி முடித்து அப்புறம் தானே திருவிளையாடல் திருவிளையாடல் எம் மேலே ஆசை இருந்தா என்னாலே தூக்கமறந்தா அப்பன் உன் அப்பன் சொல் சம்மதம் தருவானா வில்லன் ஒரு வில்லன் போல் சண்டைக்கு வருவானா லக்கு 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 குட்டு லக்கு எழுக்குள்ளுக்குள்ளுக்குள்ளுக்குள்ள புள்ளுக்கு பாத்துட்டே நிக்கிற தலைவர் வரல இந்த மலை எனக்கு போட கூடாதா போட்டா போச்சு ஓட்டுறாடா தலைவர் தெரிஞ்சா என் தலையை எடுத்துருவாரு ஜெயிலிட்ட பேசிட்டு இருக்காரு இப்ப வந்துருவாரு ஒரு முக்கியமான மேட்ரு பேசணும் தலைவர் கிட்ட என்ன மேட்ரு நம்ம சங்கர் இருக்கானே அட்வொகேட் ஜோதிகளை மாட்டிக்கிட்டான் நாளைக்கு கோர்ட்ல அப்ரூவரை கொண்டு போய் நிறுத்த போறாங்க அவன் வாயை திறந்தானு வச்சுக்க தலைவர் க்ளோஸ் என்னாச்சு எங்க தலைவர் பத்தி உங்களுக்கு தெரியாது கண்டிப்பா என்ன கொல்றதுக்காக இங்க ஆள் அனுப்பிச்சிருப்பாரு நீங்க கற்பனை பண்ணிக்காத உனக்கு ஒன்னும் ஆகாதுவா மேடம் எனி ப்ராப்ளம் டேய் ஜட்ஜி உண்டர் வாடா எங்க அப்பா கொலை கேஸ்ல கிடைச்ச முக்கியமான சாட்சிவன் தன்னை யாராவது கொலை பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறான் ஏன் சார் இவ்வளவு போலீஸ் இருக்காங்க பக்கத்துல மேடம் இருக்காங்க இவ்வளவு பெரிய மீறி வந்த கொலை செய்ய போறாங்க பயப்படாதீங்க தைரியம் இருங்க சார் தேவி ஐ அம் சாரி சந்திரு உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்காம என்னென்னவோ பேசிட்டேன் நீங்க இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் உங்க மனசு வேதனை படும்படியா பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க சந்திரு நீங்க எழுதின லெட்டர் கிழிச்சு உங்க முகத்துல வீசிட்டேன்னு கோவமா இனிமே அப்படி பண்ண மாட்டேன் உங்களை விட்டு பிரியவும் மாட்டேன் இப்பவாது என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டேன் அது போதும் என்னடா தனியா உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க வேற வரமாட்டீங்களோ எனக்கு சாப்பாடு வேண்டாம் உண்ணா வருதாமா
ஏற்கனவே லாடம் கட்டினது பத்தாது. எங்க போற ஜெயிலர் போட்டு என்ன நம்மளால முடியாத ஒருத்தர் ஜெயிலானா பார்த்து ரசியா. முதலாளி செத்ததுல இருந்து நீங்க ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எஸ் பாண்டியன். ஹலோ. உனக்கா எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்குது? இவரு நம்மால் தான். அமௌண்ட்ல ரெடியா? அதெல்லாம் ரெடியா இருக்கு. கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு போலவா? நோ 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 நோ. ஃபர்ஸ்ட் பிசினஸ், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். என்ன பாண்டியா, தண்ணி போட்டா கணக்க மறந்துடுவே என்ன? அதெல்லாம் இல்ல. இந்த பாரு, நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். புரிஞ்சுதா? இந்த பெட்டியை கொடுப்பா. தேங்க்யூ. 10 லட்சம் கரெக்டா இருக்கும்ல? சந்தேகம் இருந்தா எண்ணி பாத்துக்க. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு. ஓ, முதலாளி தனசேகரை கொலை பண்ணணும்னு என்கிட்ட சொன்ன. நான் இங்க ஆளுங்களை அனுப்பி பாம்பு வச்சு கொலை பண்ண. ஆனா புரியுது, நீ என்ன கேக்குறன்னு நல்லாவே புரியுது. என்னடா அது, உன் முதலாளி உன்ன தொழிலாளி மாதிரி நடத்தல? கை நிறைய காசு கொடுத்தான், கார் கொடுத்தான், பங்களா கொடுத்தான், ஒரு ஸ்டுடியோ ஓனர் மாதிரி உன நடத்தினான். அவனை ஏன் கொலை பண்ண சொன்னேன்னு கேக்குறேன் இல்லையா? ஆமா, அதேதான். பாண்டியா, இந்த சோமி எதையுமே காரணம் இல்லாம பண்ண மாட்டான். எத்தனை நாளைக்கு தான் ஓனர் மாதிரியே இருக்கிறது? கோட்டீஷன் ஆக வேண்டாமா? அதுக்காக நான் என்ன பண்ண தெரியுமா, நம்ம ஸ்டுடியோல முதலாளிக்கு தெரியாம சில கச்சா முச்சா படம் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சேன். Hi man. Come on. Daddy, fool, sir.
சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வழி தப்பு இல்ல. இது பேசாத, இதுக்கு மேல நீ பேசாத, இதுக்கு மேல நீ பேசல. என்ன செய்வது எனக்கு தெரியாது. குப்பையில இருந்தடா உன்ன கோபுரத்தில் தூக்கி உட்கார வச்ச. எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ண, எதை வேணாலும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா நம்பிக்கை துரோகத்தை மட்டும் என்னால பொறுத்துக்க முடியாது. உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன், இந்த சுடி அக்கவுண்ட் செட்டில் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே போயிரு. இல்ல சார், என்ன கோலகாரனா மாத்தாத, கோலகாரனா மாத்தாத. Get out, get out, get lost. அதுக்காகவா தனசேகரை கொலை பண்ண சொன்ன? அன்னைக்கு வெளியில போட நாயே என்னாரு, அதோட விடுவாரா? உள்ள தள்ளிடு வர சில்லறையும் செல்வாக்கும் உள்ள வராச்சே. அதனால அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். நீ செஞ்சு முடிச்சுட்ட, இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். கில்லடியா நீ, நான் 8 அடி பாஞ்சா நீ 16 அடி. போய் பிடிடா அவள. அப்பா, நம்ம அம்மாவுக்கு தெரியாம இந்த புஸ்தகத்துல வாங்கப்பட்ட பாடு 300 ரூபாயா? பெரும் பாடம். சைலன்ஸ். ஐயோ, கண்ணாடி மாதிரி உடம்பு, அரையும் குறையுமா துணி. ஐயோ ஐயோ ஐயோ, இங்க பெரிய தொல்லப்பா. ஹலோ, நீதிதேவன் எம்ஏ ஹியர். யார் பேசுறது? யாரா அது போன லொட்டு லொட்டுன்னு? ஓ, ஜோதியா. அம்மா, உன் பாச எனக்கு புரியாதுமா. அம்மா இப்பதான் பக்கத்துல பங்கன் போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, அப்புறமா போன் பண்ணு. அட, என்னமா மறுபடியும் தட்டிட்டு இருக்க? அதான் சொல்றேன்ல, சொன்னா கேட்டா எஞ்சிடலாம், அப்புறமா பண்ணு. என் கண்ணு பெரிய இம்சப்பா. ஹலோ, நீதிதேவன் எம்ஏ ஹியர். நீதானாமா? ஏமா இப்பதானமா சொன்ன? அம்மா இன்னும் வரல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாமா. ஐயோ, லொட்டு லொட்டு தட்டி போன உடத்துல மையி. யார் போன்ல? ஜோதிமா, ஜோதிமா. என்ன உளற? இல்ல, நம்ம ஜோதி பேசுது. ஹலோ ஜோதி, நீ இப்ப எங்க இருந்து பேசுற? ஓகே, நீ அங்கே இரு, நான் இப்ப வந்துறேன். ஓகே. என்னமா, என்னாச்சு? ஜோதி ஏதோ ஆபத்துல மாட்டிருக்கா. நான் சுடிய போறேன், நீ போலீஸ்க்கு போன் பண்ணி அவங்களை இமிடியட் அங்க வர சொல்லு. புரிஞ்சுதா? புரிஞ்சுமா, புரிஞ்சது புரியாம போச்சா?
ஆச்சு ஜோதி? கீழே விழுந்துட்டா, தலையில அடிபட்டுடுச்சு, உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போனோம். சீக்கிரம் வண்டியில ஏத்து. நான் கூட்டு போறேன். என்ன ஜோதி, சின்ன காயமா இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்க கூடாது. வா. என்ன என்னம்மா, பயப்படாத ஜோதி, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் டாக்டருக்கு போன் பண்ணி அவர் எங்கேயும் வர சொல்றேன், நீங்க பத்திரமா பாருங்க. சந்திரவுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கத்தானே துடிக்கிறேன். நான் தூக்குல தொங்கினாலும் பரவாயில்ல, சந்திர விடமாட்டேன். சந்திரவுக்கு இந்த கொலையில பங்கு இருக்குன்னு சொல்லி அவளையும் தூக்குல தொங்க வைப்பேன். நீ கோர்ட்டுக்கு வராம வீட்டுல இருந்தா உனக்கு நல்லது. ஜீவா சொல்லுங்க, யாருக்காக இதை பண்ணீங்க? யார் பண்ண சொன்னது ஜீவா? சொல்லுங்க ஜீவா, ஜீவா யார் உங்களை பண்ண சொன்னது? முதலாளி தனசேகர கொலை பண்ணணும். புரியுது, நீ என்ன கேக்குற நல்லாவே புரியுது. முதலாளி உன்னை தொழிலாளி மாதிரி நடத்தல. ஏமா, தனசேகரன் நான் தான் கொலை பண்ணேன்னு இந்த கோர்ட்டுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதை போட்டு காட்டுறீங்களா? டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்களம்மா. யுவர் ஆனர், தனசேகர நான் தான் கொலை பண்ண. இந்த கொலையில இவ்வளவு ஆதாரப்பூர்வமா மாட்டிக்கிட்ட பின்னால நான் எதையும் மறைக்க விரும்பல. சந்திரவும் நானும் சேர்ந்து பிளான் பண்ணித்தான் இந்த கொலையை பண்ண. எனவே எனக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கும்படி கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். லுக் மிஸ்டர் பாண்டியன், உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கறத நீங்க சொல்லக்கூடாது. இத பாருங்க வக்கீலம்மா, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கொலையை பண்ணாங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தானே தண்டனை கொடுக்கணும். சந்திரவுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க, அதனால தான் எனக்கும் ஆயுள் தண்டனை கேட்கறேன். இல்ல எனக்கு தூக்கு தண்டனை தான் கொடுப்பீங்கன்னா
சந்திரக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தே தொங்குறோம். நோ, தனசேகரன் நீங்க தான் திட்டம் போட்டு கொலை செஞ்சிருக்கீங்க. அந்த கொலைக்கும் சந்திரக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. அது எப்படிமா? இவர் தான் கொலையை பண்ணாரு நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. நான் தான் அந்த கொலை செஞ்சேன் இவரும் ஒத்துக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் நம்புறேன். நீங்க சந்திரவும் சேர்ந்துதான் இந்த கொலை செஞ்சான்னு இவர் சொல்லும் போது அதை மட்டும் ஏன் நம்ப முடிக்கிறீங்க? யூர் ஓனர் மிஸ்டர் பாண்டியன் சொன்ன மாதிரியே மரண வாக்குமூலத்துல ஜீவா சந்திரன் தான் கடைசியா சொல்லிருக்காரு. இந்த கேஸ்ல ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியாச்சு. அதுக்கப்புறமும் சந்திரன் அந்த கொலை செய்யல அப்படின்னு இந்த அம்மா சொல்றது ரொம்ப வேடிக்கை இருக்கு. வேடிக்கை மட்டும் இல்ல, மரண வாக்குமூலத்தையே இந்த அம்மா மதிக்காதது ரொம்ப வேதனையா இருக்கு. சட்டம் படித்தவங்களே சட்டத்தை மதிக்கலன்னா வேற யார் சட்டத்தை மதிப்பாங்க யூர் ஓனர்? ஒரு நீதிமன்றத்தில் கொடுக்கிற எல்லா தீர்ப்புகளுமே சாட்சிகளையும் தடயங்களையும் வச்சுதான் தீர்மானிக்கப்படுது. ஒரு கொலகார நிரபராதியின் விடுதல் ஆகிறதும் ஒரு நிரபராதி கொலகாரம் தண்டிக்கப்படுறதும் அந்த அடிப்படையில தான் நடக்குது. அன்னைக்கு சந்திர நிரபராதி நிரூபிக்க எனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல, ஆனா இப்ப கிடைச்சிருக்கு. அதை இப்ப இந்த கோர்ட்ல என்ன நிரூபிக்க முடியும்? அதுக்கு உங்க அனுமதி தேவையோரானா? ஜீவாவோட மரண வாக்குமூல கேசட்ட போட்டார் அவர்கள் மறுபடியும் பார்க்கணுங்கிறதா என்னோட தாழ்மையான வேண்டுகோள். தேவி எங்க போற? சந்திரவ பாக்க போல. உள்ள போ. அப்பா, உங்க பேச்ச கேட்டு நான் அவரை தப்பா நினைச்சதுனாலதான் என் சந்தோஷமே போச்சு. இப்ப அவர் நல்லவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் போலேன்னா என் வாழ்க்கையே போயிடும். எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத பொண்ணு அவரை நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக போராடி இருக்கா. ஆனா என் உயிருக்குயிரா நேசிச்ச சந்திரவ வேதனைப்படுத்திட்டேன். நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு அவர் கால விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன். ஓ, அவன் கால விழுந்து மன்னிப்பு கேளு. ஏண்டி வந்தேன் எட்டி வதிப்பான். நீ அவமானப்பட்டுதான் திரும்பி வரப்போற. அவர் என்னை ஏத்துக்கிட்டாதான் நான் உயிரோட திரும்பி வருவேன். சொல்லுங்க, தனசேகர கொலை செஞ்சது யாரு? ஏமா, இப்பவும் சந்திரன் தான் சொன்னாரு. இன்னும் எத்தனை தடவை டேப் போட்டாலும் சந்திரன் தான் சொல்ல போறாரு. என்னமா புதுசா ஆதாரம் கிடைச்சுக்குன்னு சொன்னீங்களே. மரண வாக்குமூலம் கொடுக்க இருந்த ஜீவாவை கொலை பண்றதுக்காக துப்பாக்கியால ஒருத்தன் சுட்டான். அந்த சத்தம் கேட்டதுமே எல்லாரும் பதறி ஓடினாங்க. ஆனா ஜீவாவோட முகத்துல மட்டும் எந்த சலனமும் இல்ல. எவ்வளவுதான் வேதனையில் இருந்தாலும் துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே அதுவும் அவர் காது பக்கத்திலேயே வெடிச்சிருக்கும் போது எந்த சலனமும் இல்லாம இருந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு கேட்கிற சக்தியும் பாக்குற சக்தியும் போயிடுச்சுன்னு அர்த்தம். சுயநிலவே இல்லாம இருந்த அந்த நேரத்துலதான் இன்ஸ்பெக்டர் அந்த கேள்வி கேட்டிருக்காரு. தனசேகர கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லல. இறந்து போன ஜீவாவும் சந்திரவும் ஒரே ரூம்ல ஒன்னா இருந்தவங்க, ஊருக்கு உயிர பழகினவங்க. ஜீவா சாகும் போது சந்திரவை பார்க்க ஆசைப்பட்டிருக்காரு. சந்திர கிட்ட உண்மையை சொல்ல துடிச்சிருக்காரு. அதனாலதான் சந்திர பேர சொல்லிருக்காரு. அப்படிங்கறது உங்க கற்பனையாமா? இது என் கற்பனை இல்ல. எல்லா மனிதர்களுமே வேதனையில் இருக்கும் போது வேண்டியவங்களதான் கூப்பிடுவாங்க. இதை நான் ஒத்துக்க முடியாது. உங்க அனுமானத்தை வச்சுக்கிட்டு எந்த முடிவு எடுக்க முடியாது. இந்த கோர்ட்டுக்கு ஆதாரங்கள் தேவை. அடிச்சது நானு. என் பேர் சொல்லாம ஏன் அம்மான்னு கூப்பிட்டீங்க? எத்தனையோ பேர் வேதனையில் இருக்கும் போது அம்மான்னு கூப்பிடுவாங்க, அப்பான்னு கூப்பிடுவாங்க, சில பேர் கடவுளேன்னு கூப்பிடுவாங்க. காந்திய கோட்ஸை சுட்ட போது கூட அவர் சாகும் போது ஹே ராமன் சொல்லிட்டு தான் செத்தாரு. அதுக்காக ராமர் கூப்பிட்டா தண்டிக்க முடியும்? நீங்க ஆதாரம் கேட்டீங்க, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் உங்களை அடிச்சேன். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. யாரானா, மரண வாக்குமூலம் கொடுக்கும் போது ஜீவாவுக்கு பாக்குற சக்தியும் கேட்கிற சக்தியும் இல்லைங்கிறத தயவுசெய்து அந்த கேஸ்ட இன்னொரு தடவை பார்த்து நியாயமான தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கிறேன். ஆயிரம் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்ற நீதிமன்ற தத்துவத்தை நிரூபிப்பதற்காக பெருமுயற்சி எடுத்துக்கொண்ட ஜோதியை இந்த கோர்ட் பாராட்டுவதோடு தனசேகரை கொலை செய்த குற்றத்திற்காக பாண்டியனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கியும் நிரபராதி சந்துருவை விடுதலை செய்தும் இந்த கோர்ட் தீர்ப்பளித்து. இந்த ரெண்டு பேரும் ஒன்னு தொடு. எதுக்கு ஒன்ன தொட? இப்ப என்ன தாத்தா டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? தொட சொல்றேன். ரெண்டும் இல்ல, ஒரு விரல தொடு. ஓகே ஓகே. என்ன ஓகே?
பத்தாம் தேதி வச்சுக்கலாமா கல்யாணத்தை, பதினொன்னாம் தேதி வச்சுக்கலாமான்னு ரெண்டு பேரும் காமிச்ச. நீ பத்தாம் தேதி சொல்லிட்ட, கண்டிப்பா சந்திர பத்தாம் தேதி உங்க கல்யாணம் பண்ணியே தீரணும். என்னது நீங்களா டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க? சந்திர கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? அவ என்ன பிரியமா அவனை கேக்குறது? அவருக்காரி எவ்வளவு காரியம் பண்ணிருக்க? அந்த பையன் நீ உயிரோடு நடமாடுறானா? அது காரணம் நீ நியாயமா? பத்தாம் தேதி என்ன, இங்கேயே இப்பவே தாலி கட்டாத கட்டி தீரணும். தாத்தா கட்டாதீங்க, கட்டியே தீரணும். சரி சும்மா இருங்க. என்ன சந்திர, திருப்பி எப்ப வருவ? மனுஷனை திருந்தவனுடா டே, மூஞ்சிகளை போறங்க. வெல்கம் வெல்கம். தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. என்ன சந்திர நீங்க போய்? தப்பு இல்லைங்க, எனக்காக நீங்க எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கீங்க. நான் யாருங்க? சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லாத ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். எனக்காக நீங்க வந்து ஜெயிலுக்குள்ளே என் வாழ்க்கை முடிஞ்சிடும் நினைச்சேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல.